எல்லாருக்கும் வணக்கம். என்ன பொசுக்குன்னு கூப்பிட்டுட்டியே? நான் ஏதோ காப்பி கீப்பிலாம் கொடுத்துட்டு அப்புறமா கூப்பிடுவாங்கன்னு. ரொம்ப நாளைக்கு பிறகு என்னை மணமகன் அறைக்கு அழைத்து சென்றதற்காக பழனியப்பன் அவர்களுக்கு, வயசாக ஆக அவர் தான் மாப்பிள்ள மாதிரி இருக்கார், பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் அனைவரையும் சந்தித்தது. இங்கே வந்ததில் எனக்கு இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சி. இங்கே பக்கத்தில் தான் பாலக்குறிச்சியில் படித்தவன் நான். அப்படியே பள்ளிக்கூடத்தை பற்றி பெருமையாக பேசிட்டு வந்திருக்கையில பள்ளிக்கூடத்தை விட்டுட்டேன். அப்புறம் சரி இங்கே டைம் இருக்குது இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொன்னதுனால திரும்ப போயிட்டு பள்ளிக்கூடத்தில் போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வந்து கொப்பனாவட்டியில் டீ குடிச்சிட்டு இங்கே தான் வந்து புதுக்கோட்டைக்கு பஸ் ஏறுவோம். அங்கே அடிக்கடி பஸ் வராது, ரெண்டே பஸ்ஸு தான், ராஜான ஒரு பஸ்ஸு, தனலட்சுமின்னு ஒரு பஸ்ஸு. காலையில் 8 மணிக்கு ஒன்று, சாயந்தரம் 5 மணிக்கு ஒன்று. சனிக்கிழமை மத்தியானம் ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா அந்த அரை நாளை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு அறக்க பறக்க கொப்பனாப்பட்டிக்கு வந்து, கொப்பனாப்பட்டியிலேருந்து புதுக்கோட்டைக்கு பஸ் ஏறி போய் சேர்ந்தோம்னா கடைசியில் அந்த தனலட்சுமி பஸ் எப்போ வருதோ அப்போ தான் அந்த பஸ்ஸும் போகும். இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி, செத்த முன்னால் போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு போகிறதுன்னு. ஸோ பழைய நினைவுகள்லாம் அப்படியே பகிர்ந்துக்கிட்டே அப்படியே வந்துட்டு, அதை விட கூடுதல் மகிழ்ச்சியாக நம்மளை கொண்டு மணமகன் அறையில் உட்கார வச்சாங்க. செத்த நேரம் அதை அனுபவிக்கிறதுக்குள்ளே கூட்டியாண்டாங்க. ரைட்டு, இதுக்கு முன்னால் டாக்டர் பழனியப்பன் பயங்கரமாக பேசினார் அப்படின்னு வரையிலே ஏகப்பட்ட விஷயங்கள். இப்போ அதை தாண்டி வேறு நம்ம பேசணும் போல் இருக்கு. என்ன தலைப்பில் பேசணும்னு சொல்லுங்கள், அதில் பேசிடுவோம். அப்போ நீ ஒன்றுமே ரெடியாக வரலையான்னு கேட்கக்கூடாது, நம்ம வச்சு வந்துருக்கு தான். இருந்தாலும் திடீர்னு பார்த்தோன்னே நிறைய பேர் வெவ்வேறு மாதிரி இருக்காங்க. நான் நினச்சேன் ஒரே வயசு குரூப்பாக இருப்பாங்க, எல்லாம் பழனியப்பன் டாக்டர் மாதிரி வயசான ஆளுகளாக இருப்பான்னு நினச்சேன். காதல் விழுகிற மாதிரியே ஃபோன் வச்சுருக்காரு பாருங்க. என்ன தலைப்பில் நான் பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள்? எவ்வளோ நேரம் பேசணும், எவ்வளோ நேரமா, எவ்வளோ நேரம் வேணால் நீ சொல்லுவோம்மா, முடியணும்ல, நாக்கு தள்ளும், இதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் வேற போய் பேசணும், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க. ஆ மரியாதையை பற்றி பேசணுமா, இல்லை ஒரு மரியாதைக்கு ரொம்ப நேரம் பேச சொல்றீங்களா? இல்லை தலைப்பு கேட்குறேன், பேப்பர் வேணாம் என்னம்மா, அது தலைப்பு நம்ம வைக்கிற தலைப்பு ஒன்று, மக்கள் நினைக்கிற தலைப்பு 100 இருக்கும்ல. நீ என்னவே சொன்ன தலைப்பு கீழே போகாது, பல பக்கம் போகும். பேனா பேனா பேனா. ஆ ரைட்டு சொல்லுங்கள். என்ன ஒன்றைங்கண்ணு, நேர்மை. ஆச்சரியம்டா, இந்த வயசில் ஒருத்தன் நேர்மையை பற்றி கேட்குறதே சந்தோஷமாக இருக்கு எனக்கு. நேர்மை அடே எப்போ நேர்மை. அப்புறம் நட்பு அதிகாரு, அதை கேட்குற ஒரு என்னப்பா இந்த இடத்துல எல்லாமே சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. நேர்மை நட்பு ஆ அடுத்து என்ன படத்துக்கு டைட்டில் வைக்கலாம்னு கேட்கல. நேர்மை நட்பு பாசம் துணிவே துணை கல்லுக்குள் ஈரம் இன்றைய வாழ்க்கை எப்போ கேட்குறாரு பாருங்க. அதை மாறிடுச்சா உங்களுக்கு என்ன மாற்றம்னே, தலைமுறைக்கு மாறிடுச்சா, பயந்துட்டேன் நான். ஆ குழந்தை வளர்ப்பு யார் கேட்டது, சைஸை பாருங்க, சேர்த்து எந்திரிங்க, அதை வளர்க்க முடியாமல் சிரமப்படுறாங்களாம். குழந்தை வளர்ப்பு, குழந்தை வளர்ப்பு இந்தியாவினுடைய மிக முக்கியமான பிரச்சனை, இது பேசிவிடுவோம். ஆ கோவிட் வாழ்க்கை ஜாலியாக இருந்துச்சுல, இப்போ வா பள்ளியோட போங்கிறாங்க, பரிச்சை வைக்கணுங்கிறாங்க. ஏ காமே ஏ கிசான் ரகு தாத்தா அந்த மாதிரி இப்படி படுத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆமாம், புத்தகத்தை கொடு, ஸ்கூலை திறந்துட்டாங்க, 3 நாளும் குத்தம், திறந்தாலும் குத்தம். சாதனை யார் அது, ஏங்க நான் சொல்லலை, இந்த ஊரில் எல்லாமே தலைகீழாக இருக்குங்க, எப்போங்க சாதனை, எங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வயசு வரைக்கும் இருந்துட்டாலே சாதனைங்க. இன்றைக்கி நிலமா தான் எங்களுக்கெல்லாம், அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் சாதனை உங்களை மாதிரி வர்றது தான். உங்களை பொறுத்த வரைக்கும் சாதனை என்ன, நான் யோசிச்சு தான் சொல்லணும். இருந்தாலும் பெண்கள்லாம் ரொம்ப அமைதியாக இருக்காங்களே, நீங்களாம் அமைதியான ஆளுகள் இல்லையே. எங்கே எங்கே நிம்மதி, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காப்புல, எங்கே நிம்மதி பாருங்கள் மனுஷன் எங்கே நிம்மதின்னு முத வரிசையில் உட்காந்துருக்காரு. வேற பெண்கள், ஆ பெண்ணின் பெருமை இன்னும்மா வேணும், பெண்ணின் பெருமை. ஆ என்னது, அதை தான் காலையிலேருந்து பேசியிருப்பாங்களே, நானுமே அதை பேச முடியும், அதான் உங்கள் ஆளுகள்லாம் பேசியிருப்பாங்களே. இந்த பக்கமெலாம் என்ன கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வந்தியலா, எதுவுமே வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க.
ஃபோர் அடிச்சா அடி, சிக்ஸ் அடிச்சா அடி, நோ பால் போட்டால் எல்லாத்தையும் கை மட்டும் தட்டுவோம், இல்லாட்டி இதில் திட்டுவோம், அதோட போய் இருக்கு. ஆ, தன்னம்பிக்கை. என்னப்பா எல்லாம் காலேஜ் கல்ச்சுரல்ஸில் கேட்குற டைப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ ஒன்று மாட்டும்னு பார்க்குறேன். ஆ, பேரின்பம். அதெல்லாம் உங்கள் காலத்தோடு முடிஞ்சு போச்சுங்க. எங்களுக்கெல்லாம் எங்கெங்க கரெக்டாக இருக்குது. நீங்கள் எதை சொல்லுங்கன்னு எனக்கு புரியுது, என்னால் அதை பேச முடியாதுல. பேரின்பம் அவளுக்கெல்லாம் இல்லை, வாய்க்கும் கைக்கும் கரெக்டாக இருக்குது, எவ்வளோ சம்பாரித்தாலும் பத்தலை. அப்போ பேரின்பம்னா என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஆ, பெண்கள்கிட்டேருந்து தலைப்பே வர மாட்டேங்குதே. இங்கே நாலு தலைப்பு கிடச்சுன்னா ரெண்டை பேசிவிட்டு ரெண்டை நீயா நாக்கு வச்சுக்கலாம், அதுக்காகத்தான் கேட்குறது. அப்புறம் மக்களை சந்திக்கிறப்ப தானே அதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. ஆ, ஒழுங்கா படி. இந்த டிவியில் ஆங்கர் ஆகணும்னு இப்பே ரெடி ஆகாத, நல்லா படி, படித்து முடிச்சுட்டு ஆங்கர் ஆகிக்கலாம். ஆம்பிஷன் டாக்டரா? எனக்கு கூட தான் டாக்டர். அப்படியா, சந்தோஷம். விஜய் டிவி ஓனர்கிட்ட சொல்கிறேண்ணா. ஆ, என்னது? ஒரே ஒரு நிமிஷம், இப்போ தான் ஒரு லேடிஸ் பொம்பளையாளி எழுந்திரிச்சிருக்கா, சொல்லுங்கள். இன்றைய உணவு பழக்க வழக்கம், இதுக்கு முந்தினவர்கிட்ட பேசினப்ப கேட்க வேண்டியதெல்லாம் என்னைய கேட்குறீங்க. டாக்டர்கிட்ட கேட்டால் பரவாயில்ல, அவரே நான் ஏதாவது கூட குறைஞ்சி சாப்பிட்டா திட்டுறாரு. ஆ, என்னம்மா டாக்டர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்களா? நானும் அவர் சொன்னால் கேட்பேன்பா. அவர் முன்னால் வேற நம்மளை பேசுங்கிறீங்க, நீ ஓவராக பேசுகிறேன் பாரு அப்புறமா வந்து. சரியா, போகலாமா? அவ்வளோதானா? ஆ, சொந்த முயற்சி, சொந்த முயற்சி. மனித நேயம் என்னப்பா, ஒரே பத்தாம் வகுப்பு கட்டுரையாக இருக்குது. மனித நேயம் சிறு குறிப்பு வரைக. கேர்ள்ஸ் அந்த சங்கில், ஆ அங்கே தான் கேர்ள்ஸ் இருக்காங்க. நீங்கள் தான்மா ரெட் சுடிதார் போட்டப்பில்ல? ஆ, ரொம்ப நேரமாக பக்கத்துலேயே குசு குசுன்னு சொல்கிறீம்மா, எங்கிட்டே சொல்லலாம்ல. ஆ, மீடியா லைஃபா? அது எங்கே நீங்கள் வேற. ஆ, நீயா நானா? இருக்குது ஒரே ஒரு வேலை, அதையும் பிடிங்கிட்டு போகணுமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுமா? இல்லையா வேறு எதுவும் தலைப்பு? இன்றைய சொந்தங்கள். ஆச்சு, இப்போ தான் ரூட்டுக்கு வாராப்பில். சொந்தங்கள், ஆண்கள். அதுவே கேட்கலையே, ஆண்களை பற்றி சொல்லல. ஆண்கள், ஆண்களின் நிலைமை கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின். எத்தனை வருஷம் ஆச்சு? ஆ, எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சா? உங்களுக்கே தெரியாதா என்ன, இதை ஒருத்தன் சொல்லி வேற கேட்கணுமா? 15 வருஷத்துக்கு அப்புறம் கேள்வியை பாருங்க. 15 வருஷம் ஆச்சு. ஆ, அது யாரோ ஒருத்தங்க, இன்னொரு லேடிஸ் ஏதோ ஒரு தாப்பி கொடுத்தாங்க. சொந்தங்கள் அப்புறம் அம்மா சொல்லுங்க. பெண் சுதந்திரம், ஓகே. ஆட்டைக்கு போகலாமா? ஆரம்பிக்கலாமா? வேற எதுவும் இல்லையே. ஆ, டே இவங்க ரெண்டு பேரும் மீடியாக்கே திடுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒழுங்காக படிக்க வைங்க. ஆ, மாமியார், மாமியார் மருமகள் ஒற்றுமை. நீ ஆனானா தொடங்கியது. ஓகே, அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துக்கோ. நேர்மை, நட்பு, இன்றைய வாழ்க்கை, குழந்தை வளர்ப்பு, சினம் தவிர்ப்பது. சினம் தவிர்ப்பது யார், நம்ம தவிர்க்கிறதா மற்றவங்க நம்மள்ட தவிர்க்கிறதா? சினம் தவிர்ப்பது. ஓகே, ரைட். இது வந்த தலைப்புகளை சொல்கிறேன். குழந்தை வளர்ப்பில் தொடங்கி கோவிட்ல நல்லா இருந்துச்சு, சாதனை செய்தல், எங்கே நிம்மதி, பெண்ணின் பெருமை, தன்னம்பிக்கை, பேரின்பம், இன்றைய பழக்க வழக்கம், உணவு பழக்க வழக்கம், மனிதநேயம், நீயரானா, சொந்தங்கள், பெண் சுதந்திரம், மாமியார் மருமகள், சினம் தவிர்ப்பது. ஓகே, இது எல்லாத்தையும் ஒரு தலைப்புக்குள்ளே ஒடுக்கலாம, கொண்டு வரலாம்னா சொந்தங்களுக்குள்ளே கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கேட்குற எல்லாமே இந்த சொந்தங்களுக்குள்ளே தான் இருக்குது. இந்த குழந்தை வளர்ப்பில் தொடங்கி அத்தனை விஷயமே கோளாறாக போனதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால், எப்படி பிள்ளை வளர்க்கணும்னு பெற்றவங்களை தவிர மீதி அவ்வளோ பேர் முடிவு பண்ணிடுவாங்க. ஐட்டு தானே,
மாமியார் வீட்டு சைட்லேருந்து என்ன கொடுக்குன்னு சொல்லிடுவாங்க, வசம்பு கட்டணுமா இல்லையான்னு சொல்லி ஒரு ஆள் உத்தரவு போடுவாங்க. வசம்பு கட்டக்கூடாது எங்கள் பக்கம் பழக்க வழக்கலன்னு ஒரு பக்கம் வரும். இதெல்லாத்தையும் சேர்த்து இது அவ்வளோதையும் கலட்டு நான் சொல்கிறத மட்டும் செய்ய டைப்பரை போடுன்றவாங்க டாக்டர். அப்போ எல்லா இடத்துலையும் சொந்தங்களுடைய தலையீடு என்பது ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சமீப காலத்திலலாம் சொந்தங்கள் பற்றி பேசுகிறபோது ஒரு அச்செழுப்பாக பேச ஆரம்பிக்கிறோம். சொந்தக்காரங்கனாலே தொந்தரவு, காசு பணம் வேணும்னா மட்டும்தான் வருவாங்க, ஒரு அவசர ஆபத்துக்கு வர்றதெல்லாம் கிடையாது. முன்ன மாதிரி இப்போதெல்லாம் சொந்தங்கள் இருப்பதில்லை. இப்போது இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் முன்ன மாதிரி சொந்தத்தோட பிரியமாக இருப்பதில்லை. நாங்கள்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கோம். எங்கள் மூத்தார் வந்தாங்கன்னா இன்றைக்கி நாங்களாம் எந்திரிச்சு நிற்போம், எங்கள் அப்பாக்கான அப்பச்சி பக்கம் நாங்கள் போகக்கூட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெருமையாக கடந்த கால உறவுகளை பற்றி பெருமையாக பேசுதல்ல வந்து பெரியவர்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் இருக்குது. சின்ன காலம் இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி மதிப்பதல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூட இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் தொடர்ச்சியாக இது மாதிரியான வசவுகள் விழுந்து கொண்டே இருப்பதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, கடந்த காலத்திலே உறவுகள் மரியாதையோடு இருந்தது, இப்போது இருக்கக்கூடிய உறவுகள் ஏனோ தானவென்று இருக்கிறது, ஒட்டுதல் இல்லாமல் இருக்கிறது, உயிர்ப்பு இல்லாமலும் உண்மை இல்லாமலும் இருக்கிறது அப்படின்னு. ஆனால் அதுக்கு யார் காரணம்னு ஒரு கேள்வி இருக்குது. திடீர்னு ஒரு பிள்ளை 17 வயசில் பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நடந்துக்கிறதுக்கு அது மட்டும் காரணம். ஆனால் 17 அப்புறம் ஒரு பிள்ளை நாம் நினச்சபடி நடந்துக்கலைன்னா நாம் வளர்த்தது தான் காரணம் இல்லையா? அப்போ நேராக 17 பொத்துன்னு மாடியிலேருந்து குதிச்சு ஒரு பிள்ளை தப்பு பண்ணால் மட்டும்தான் அந்த பிள்ளையை நீங்கள் பேச முடியும். கடந்த சில வருடங்களில் நமக்குள்ள நிறைய விஷயங்களில் குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் குழந்தை வளர்ப்பு, ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணுங்கிறத தொடங்கி ஒரு குழந்தை எப்படி நடத்தணுங்கிறத தொடங்கி இப்படி செய்யலாமா இப்படி செய்யக்கூடாதா அப்படிங்கிற வரைக்கும் எண்ணற்ற குழப்பங்கள் கடந்த 20 இருந்திருக்கு. அதனால தான் பிள்ளைகள் ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு இப்படி இருக்கணும், ஒரு நாளைக்கு அப்படி இருக்கணும். முத முக்கியமான விஷயம், நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நம்முடைய பிள்ளைகள் பின்பற்ற வேண்டும். இதானே முதல் பிரச்சனை. குழந்தைகளுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய பிள்ளைகள் சரியாக பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் பிரச்சனை. ஆனால் பிரச்சனை என்னென்னு கேட்டால், இந்த கலாச்சாரத்தை ஒருங்கே காப்பாற்ற வேண்டும்னு சொன்னவங்களாம் ஒரே இடத்துல இருந்தீங்க. இன்றைக்கி பிள்ளைங்க உலகம் முழுக்க இருக்கிறானுங்க. நீங்கள் பழகின ஒரே ஒரு கலாச்சாரத்துக்கு உட்பட்டு ஒரு குழந்தையால் இருக்க முடியாதுங்கிற யதார்த்தமே நமக்கு புரியுறதே கிடையாது. அவன் 50 தானா கலாச்சாரம் மாறிடும், 100 தானா கலாச்சாரம் மாறிடும். அமெரிக்காவுக்கு போயிட்டாங்கன்னா பேசக்கூட மாட்டாங்க. ரைட்டா? ஆள் இல்லாத ஊரில் இருக்கிறவன் அடிக்கடியாக பேசிக்கிட்டு இருப்பான். உள்ளூருக்க பிள்ளையே ஒரு நாளைக்கு 7 ஃபோன் பண்ணுது. அமெரிக்காவில் இருக்கிறவன் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் ஃபோன் பண்ணுறான். அவன் கலாச்சாரம் அவ்வளவு தான். அப்போ இடத்தை நீங்கள் நகர நகர இடத்தை விட்டு மூவ் பண்ண மனிதனுடைய கலாச்சாரம் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால தான் என்ன ஆகுனா பேச்சுக்கள் குறைகிற போது சொந்தங்களின் பிரச்சனை என்னது, இங்கிட்டேருந்து யார் பேசினாலும் நான் தாங்கிப்பேன், சைடில் யார் பேசினாலும் தாங்க மாட்டேன். 15 பழக்கம், காது அங்கே தான் போகும். இங்கிட்டேருந்து மட்டும் யாரும் பேசக்கூடாது, இங்கிட்டேருந்து யாரும் பேசக்கூடாது. நீங்கள் பேசலாம். ஓகேயா? என்னம்மா தண்ணியா? மணமகனர் இருக்கல காப்பி கூட கொடுக்கல, இப்போ கொண்டாந்து. அப்புறம் என்ன ஆகி போச்சுப்பா அப்படின்னா, சொந்தமாக இருந்தால் தொந்தரவு பண்ணாமல் இரு. நீ சொந்தமாக இருக்கணும், ஆனால் தொந்தரவு செய்யக்கூடாது. மாமனாக இருக்கணும், சீர் செஞ்சுட்டு போயிட்டே இரு. அத்தைக்காரியாக இருக்கணும், மோதிரம் வச்சுட்டு போயிட்டே இரு. அத்தாச்சியா கல்யாணத்தில் பார்த்தியா ஒரே கலரில் புடவை பட்டணமா ஒரே குடும்பம்னு காட்டணுமா போயிட்டே இரு. அண்ணன் தம்பியா அவசரம் நல்லது கெட்டதுக்கு மட்டும் வா போ, கண்டதில் நீ தலையிடாத. இப்படி ஒரு லிமிட்டேஷனை நம்ம கொண்டு வந்து வச்ச பிறகு சொந்தமாக இருந்ததெல்லாம் தொந்தரவாக மாறிப்போச்சு. ஒரு காலகட்டத்தில் சொந்தத்துக்கு உரிமையும் இருந்துச்சு பொறுப்பும் இருந்துச்சு, இப்போ சொந்தத்துக்கு பொறுப்பு மட்டும்தான் இருக்குது, உரிமைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு இருந்த உரிமைகள் உங்கள் பிள்ளைகள் மீது யாருக்கும் இப்போது கிடையாது. ஒரு காலத்தில் ஒரு சித்தப்பாவுக்கு ஒரு பிள்ளையின் மீது அதீதமான உரிமை உண்டு. அவன் நினச்சபடியெல்லாம் முடிவிட்டிட முடியாது. அப்பா கூட விட்டுவார், கண்ணா அப்படின்னு இப்படி கிராஸில் விட்டு அடிச்சுட்டு வந்தானா செவிலில் ஓங்கி சித்தப்பையன் ஓங்கி அரைஞ்சு போடுவான், குடும்ப கௌரவம்டா அப்படின்னு அடிப்பாரா இல்லையா? இப்போ கை வைக்க முடியுமா? நான் பெற்ற பிள்ளையை நானே அடிச்சதில் அவர் எப்படி அடிக்கலாம்னு அண்ணி ஸ்டார்ட் பண்ணிடும், ஸ்டார்ட் பண்ணால் தான் சோழி முடிஞ்சிடும். அப்போ குழந்தைகளை நீங்கள் சொந்தத்துலேருந்து விலக்கி வைக்க வைக்க உங்கள் பண்பாடும் கலாச்சாரமும் அவர்களுக்கு போய் சேரப்போகிறதே கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோம்னா, நீ சொந்தமாக இருக்கியா நல்லது கெட்டதுக்கு மட்டும் வா, ஆனால் உரிமை எடுத்துக்கொள்ளவே கூடாது. இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனில் வளரக்கூடிய பிள்ளைகள் எது உண்மை என்றும் எது பொய் என்றும் புரியாமலே தான் வளருவாங்க. நீங்கள் வளர்ந்த சூழலில் பொறுப்பும் உரிமையும் ரெண்டும் கொடுக்கப்பட்டது. இப்போ ஒரு பிள்ளைக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் பிள்ளைக்கென்று ஒரு உலகமே இல்லை, அவங்க தனிச்சிருக்காங்க. பாக்கியில் தான் பெரிய கூட்டத்துக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. யார் மீதும் அவர்களுக்கு உரிமையும் இல்லை, உறவும் இல்லை, யாரும் அவர்கள்ட நெருங்கவே முடியாது. அந்த 2 தவிர பெரிய அளவுக்கு பிள்ளையிடம் உரிமை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைந்து போயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு இல்லையா? மாமங்கார ஒருத்தர் இருப்பார், அதே சித்தப்பா செவில் அரைஞ்ச உடனே பஜாரில் அப்படியே போயிட்டு மாமா கடைக்கு போவான், பாத்திர கடை வச்சிருப்பாப்புல. போன உடனே பார்த்த உடனே மாமா கேட்டுவார், ஆனால் அவங்க சித்தப்பனை பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு. ஏன் இல்லை, இந்த பக்கம் கண்ணை வீங்கியிருக்கே பார்த்தாலே தெரியுது. அவங்க ஒரு கிறுக்கு பயிலுக்கு மாப்பிள்ளை, ஒரு ஸ்டைல் பண்ணால் கூட அடிப்பாங்க, நீ வா மாப்பிள்ள நான்தால் டீ வாங்கி கொடுப்பான். ஒரே ஸ்டைலுக்கு சித்தப்பை செவிலில் விடுவான், அதே ஸ்டைலை கைத்தட்டி மாமாக்காரே போண்டா வாங்கி கொடுப்பான். விளையாடுவதற்கு உறவு, கண்டிப்பதற்கு ஒரு உறவு. சித்திக்காரி கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அத்தக்காரங்க கறி மீன் சமைச்சு போடுவாங்க. கொண்டாடுவதற்கு உறவு, திட்டுவதற்கு ஒரு உறவு, ரகசியத்தை சொல்வதற்கென்று ஒரு உறவு, அவசிய விஷயத்தை மட்டும் பேசுவதற்கென்று ஒரு உறவு, அந்தரங்கத்தை மட்டும் பேசுவதற்கென்று உறவு. இப்போ எல்லா உறவும் ப்ரோ முடிச்சுட்டாங்க.
பூரா பையனும் இப்போ எல்லாரையும் ப்ரோங்கிறான், யாருக்கு என்ன உறவுனே தெரியல. அத்தை மகன் மாமா மகன் அம்புட்டு பேரே அண்ணேங்கிறாங்க. பார்க்குற பூரா பையனும் அண்ணேங்கிறான், பார்க்குறவனெல்லாம் தங்கச்சிக்கிறான். இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ங்கிறது இப்போ தான் ப்ரூவ் ஆகுது, முறையே இல்லை. அத்தை அத்தாச்சி ஒன்று கிடையாது. இப்போ எதுக்கு இவங்க யாருன்னு கேட்டு குழப்பிக்கிட்டு போனேன், அண்ணேன்னு சொல்லு. மூத்தவன்லாம் அண்ணன், சின்னவன்லாம் தம்பி, சோழி முடிச்சுட்டு போயிருங்கடா. அப்போ தெர் இஸ் நோ கனெக்டிவிட்டி பிட்வீன் அவர் ரிலேஷன்ஷிப்ஸ். நாமளும் அதை பெரிய அளவுக்கு எஜுகேட் பண்ணுறதே கிடையாது. இன்னார் இன்னார் இன்னார்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறதும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால், அவன் தொந்தரவுன்ற நினைக்கிற உறவு என்பதே தொந்தரவு தான். ஒவ்வொரு உறவும் ஒரு தொந்தரவோடு சேர்ந்து தான், அது ஒரு பேக்கேஜில் தான் வரும். அது வந்து இங்கே உங்களுக்கு இந்த ஆஃபர் வரும்ல, சம்மர் ஆஃபர், ஆடித்தள்ளுபடி ஆஃபர் மாதிரி வெறும் ஃபெசிலிட்டி மட்டும் தந்தால் அதுக்கு பேர் உறவு கிடையாது. உங்களுக்கு பொறுப்போடு இருக்கக்கூடிய உறவு தனக்கென்று சில உரிமைகளை எதிர்பார்க்கும், அது அந்த உறவுக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம். ஆனால் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய காலச்சிக்கல்ல நீ உறவாயிரு பிரச்சனை இல்லை, ஆனால் என் விஷயத்தில் தலையிடாதுன்னு நீங்கள் தள்ளி வைக்க 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 என்னாச்சுன்னா, பூரா பயில் ஒதுங்கி போயிட்டான். யார் நல்லது கிட்டது நாமளே சொல்கிறோம். ஒதுக்கி வச்சது நாம தான், தள்ளி வச்சது நாம தான், சேர்ந்துக்கலன்னு சொல்கிறது நாம தான். ஏன்னா உறவு தொந்தரவாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறோம், எல்லா உறவையும் ஒரே நேர்கோட்டு கீழே கொண்டு வர பார்க்குறோம். அத்தை உறவு வேறு, சித்தி உறவு வேறு, மாமனார் உறவு வேறு, மாமியார் உறவு வேறு, ஓப்படியா உறவு வேறு, நாத்தனார் உறவு வேறு, கொழுந்தியா வேறு, கொழுந்தன் வேறு. ஆனால் இப்போ எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியில் ஃப்ரெண்டு மாதிரின்னு மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா. உலகத்திலே பெரிய ப்ராடு வேலை ஃப்ரெண்டாக்குறது தான். ஏன்னா அதை வச்சுக்கிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம். அப்பாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கடையில் கரெக்டாக இருப்பீங்க, பிஸ்னஸில் கரெக்டாக இருப்பீங்க, எல்லா விஷயத்துலையும் வேகமாக இருந்துக்கிட்டே இருப்பீங்க. பையன் என்ன பண்ணுறாங்கிறது பெருசாக கவனிக்காமல் விட்டுருவோம். முழுக்க முழுக்க முன்னை விட அதிகமாக இப்போ அம்மாக்குள்ளே கண்ட்ரோலுக்குள்ள தான் பிள்ளைகள்லாம் இருக்காங்க. ஒரு காலகட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாக்கள் தான் படிப்பு சொல்லிக் கொடுப்பாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க, அப்படியான ஒரு காலகட்டம் வந்துச்சு. ஆனால் காலம் மாறி போய் இன்றைக்கி என்ன போச்சுன்னா, முழுக்க முழுக்க படிப்பெல்லாம் அம்மாக்கள் பக்கம் வந்துருச்சு, அப்பாக்கள் கொஞ்சம் அதுலேருந்து ஒதுங்கிட்டாங்க. ஒதுங்கலைன்னா விடவும் இல்லை. ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு அம்மாக்கள் தான், படித்தா இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு அம்மாக்கள் தான். எப்போயாவது ரொம்ப அதீதமாக கண்டிக்க வேண்டியதுன்னா பசங்கன்னு கூப்பிட்டு அப்பாவை அவனை ஒன்றும் கேட்க மாட்டேங்களான் கேட்பாங்க. அவருக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் என்னடா பண்ணிட்டு இருக்கேன் பாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டால் அவருக்கும் தெரியாது. ஏன்னா முழுக்க முழுக்க அம்மாக்கள் அந்த கண்ட்ரோல் இருந்தாங்க. குறிப்பாக ஆண் பிள்ளைகள் அப்பாக்கள்ட்டு இருந்து பிரிவிக்கிற அரசியலை இன்னும் நீங்கள் நிறுத்தவே இல்லை. எதிர்காலத்தில் இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போயிடும், பொம்பளை பிள்ளை என்னைக்கு இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு போகிற பிள்ளை, இன்னொரு வீட்டுக்கு போகிற பிள்ளைன்னு அந்த பிள்ளையை கொஞ்சம் தூரமாகவே வச்சிருந்து ஆம்பளை பிள்ளை தான் எனக்கு, அவருடைய காலத்திற்கு பிறகு இந்த வீட்டினுடைய வாரிசென்று நீங்கள் தூக்கி வளர்த்து அடுப்படியிலே வச்சுக்கிற காரணத்தினால அப்பாக்களுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் இடையில பெரிய பிளவே விழுந்துருது. அவனுக்கு பேசுறதுக்கு ஆளே கிடையாது, எங்கே போய் பேசுவான். எதாக இருந்தாலும் சேர்த்தான். அது அந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் உங்கள் அப்பாக்கள் வேறு தூக்கி கொண்டாடுவாங்க. வீட்டுக்குள்ளே ரெண்டு கட்சி, அம்மாக்கள்லாம் பையன் பக்கம், அப்பாக்கள்லாம் பொண்ணு பக்கம், அப்படி தானே ரெண்டு கேமு. உனக்கு ஒரு ஆள், எனக்கு ஒரு ஆள், எதுக்கு நம்ம ரெண்டு பிள்ளை பெற்றோம்? 500 வருஷமாக ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள். ஒன்று மண்ணா நாளைக்கு அதுகளுக்கு உதவி ஆள் வேணாமா இப்படின்னு சொல்லி ஒத்த பிள்ளை பெற்ற வேணாலும் ரெண்டு பிள்ளை பக்கம் வச்சிய. கடைசியில் நீங்களே என்ன பண்ணிபடி ஆளுக்கு ஒரு பிள்ளைன்னு இவளை ஒழிச்சு கட்டினா தான் சரின்னு அவனுக்கு என்னத்தையும், இவன் தான் ஏன்னா எனக்கு பிரச்சனை அப்படின்னு அண்ணங்கார மேலே கோபத்தையும் தங்கச்சிக்கும் உண்டாக்கி வச்சிருக்கீங்க. ஒரு 100 ரூபா காசு 200 ரூபா காசு வாங்குறதுக்குள்ளே நாக்கு தள்ளி போயிடும் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு வீட்டுக்குள்ளே அப்பாக்கிட்ட. ஒரு 1000 ரூபா காசை வாங்கிட முடியுமா, கொடுத்துட்டு வரா என்ன? ஏன்னா அம்மா தான் விடமாட்டாங்களே. அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்பாவுக்கு நல்ல மூடு இருக்கப்ப நான் பார்த்து வாங்கித்தரேன், அவர் ஒரு குணங்கட்ட மனுஷன்டா, உனக்குனா கொடுக்குறதுக்கு ரொம்ப யோசிப்பார், நான் பார்த்து வாங்கித்தரேன். ஏன்னா அம்மாவின் வழியாகத்தான் எல்லாமும் நடக்கிறது என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு மன அமைப்பு உங்களுக்கு இருக்கிற காரணத்தினால ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் சேரப்படுறதே இல்லை. அவன் அடுப்படியில் வச்சு 5 நாள் கழிச்சு 500 ரூபா எடுத்து கொடுக்குறது, எதுக்கு கொடுக்குறோம்னு கூட தெரியாது. அவர்கிட்ட ஒன்று கேட்குறது கூட கிடையாது, வச்சிருக்க காசை எடுத்தால் தான் கொடுக்க போறியே. ஆனால் அது அப்பா கையிலேருந்து வாங்காமல் அம்மா கையிலேருந்து வாங்குறப்ப ஆம்பளை பிள்ளை நினப்பானா, அடே அப்பா எங்கள் அம்மா தான்ப்பா எனக்கு அம்புட்டு செய்யுது. ஆனால் அந்த வீட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட நடக்குமா, இந்த அரசியல் உங்கள் பொம்பளை பிள்ளைகிட்ட செஞ்சு பாருங்கள், முடியுமா என்ன? முதல்ல அது உங்கள்கிட்ட கேட்கவே கேட்காது. 1000 ரூபா காசு என்ன உங்கள்கிட்ட கேட்கும், அது நேராக ரூமில் படுத்துருப்பார் பண்ணி நேரம் போட்டுக்கிட்டு, அப்பா 1000 ரூபா காசு கொடுப்பா. காசை கொடுத்துட்டு தான் அப்பா கேட்பாரு என்னத்துக்குன்னு. ஒருத்தன் 100 ரூபா காசுக்கு 3 நாளாக வெங்காயம் அரைஞ்சிக்கிட்டு இருக்கான், 100 ரூபா காசை வாங்குறதுக்கு அப்பா கிட்டேருந்து அம்மா வழியாக அதை பெறுவதற்காக அடுப்படியில் உரமூர் ஊற்றிக்கிட்டு இருக்கிறான், சப்பாத்தி தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கிறான். இந்த பிள்ளை அசால்ட்டாக 1000 ரூபாயை வாங்கிட்டு அம்மாவுக்கு தெரியாமல் இன்னொரு 500 ரூபா வச்சுக்கணும் வரை கொடுப்பார். அதே மாதிரி இந்த பிள்ளை போகல, சும்மா போய் தொலையாது. அடுப்படியில் 3 நாளாக ஒருத்தர் கண்ணெறிய எரிஞ்சு வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கான்ல, அவன் முன்னால் அந்த காசை வேற காட்டிட்டு போகும். இப்போ இந்த பிள்ளை எப்படி ஒத்துமையாக இருக்கும், எப்படி ஒத்துமையாக இருக்கும்னே. சிப்ளிங்ஸ் ரைவல்ரி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. எப்போதுமே சகோதரர்களுக்குள்ள ஒரு சின்ன சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம குடும்ப அமைப்புகளை என்ன சிக்கல் வந்துருச்சுன்னா, எல்லா உறவுகளையும் ஸ்ட்ரைட்டாக அப்ரோச் பண்ணுறதுக்கு நமக்கு பயமாக இருக்குது, அது கம்ஃபர்டபுளாக இல்லாமல் போயிருமோன்னு பயமாக இருக்குது. எல்லா உறவையும் பத்திரமாக வச்சுக்கணும் பயந்து எந்த உறவோட சண்டை போடணும் அந்த உறவோட நீங்கள் சண்டை போட ரெடியாகவே இல்லை. அதனால தான் மாமியாரெல்லாம் அம்மா ஆகிட்டாங்க. இப்போ மாமியாரெல்லாம் அம்மா தானே, உலகத்தின் 2வது மிகப்பெரிய பொய் மாமியார் அம்மானது தான். அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. மாமியார் மாமியா தான், அம்மா அம்மா தான். மாமியார் உறவை கையாளுவதற்கு ஒரு நுட்பம் வேண்டும். வேறொரு வீட்டிலிருந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து நான் சாவி கொத்த கைப்பற்றுறதுதான் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. என்னை விட இந்த பெண்ணால் இந்த குடும்பத்தை மிகச்சரியாக வழிநடத்த முடியும் என்ற நம்பிக்கை அந்த வீட்டின் மூத்த பெண்ணிற்கு வரக்கூடிய அளவுக்கு நடந்து காட்டிய பிறகு தான் அது உங்கள் கைக்கு வரும், ரைட்டு தானே. இந்த கைப்பற்றலுக்கு இடையில் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும்.
அதை எப்படி நுட்பமாக கையாளுது என்பதுதான் அந்த குடும்பத்திற்கான அந்த அறிவும் புரிதலுமே. ஆனால் அந்த சிக்கல் எதுக்குண்டு ஒரே படா போட்டுறது, அது என் மக மாதிரி, இவங்களும் அவங்க எங்கள் அம்மா மாதிரி, மாமியார்னே சொல்கிறது இல்லை அம்மானே சொல்கிறது, எங்கள் அம்மாட்ட பேசுகிற மாதிரி ஒரு நாள் பேசி பாருங்களேன், மாமியார் எங்கள் அம்மா மாதிரியாக்கும், அம்மா மாதிரியாக்கும், எனக்கு வந்து இன்னொரு மகளாக்கும், அதுவாக்கும், இதுவாக்கும் அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஒரு நாள் திடீர்னு கேசரியை கொஞ்சம் கூட தின்னுட்டு நாக்கு தள்ளிடும், 68 வயசில் கொஞ்சம் கேசரியை கூட தின்னவொடனே லேசாக மயக்கம் வந்துடும். என்ன மயக்கமாகி போச்சு என்னன்னு கேட்டால், கேசரியை கூட சாப்பிட்டாங்க. இப்போ நீங்கள் மக தானே, அறிவு இருக்கா, ஏன் இப்படி கேசரியை கூட சாப்பிட்றா, உனக்கு சுகர் இருக்குன்னு தெரியாதான்னு சொல்லி பாருங்கள். மயக்கத்தில் கூட மாமியார் வெளியில் வருவாங்க, மயக்கத்தில் கூட அந்த மாமியார் வெளியே வருவாங்க. ஆனால் உங்கள் அம்மாட்ட சொல்ல முடியும்ல, உங்கள் அம்மாட்ட சொல்லுவீங்களே, அறிவு இருக்காமா, என்னதுக்குமா இப்படி பண்ணுறா, உனக்கு சுகர் இருக்குன்னு தெரியாதா, பட்டுன்னு தூக்கி அந்த கேசரி இருக்குன்னு கீழே அடிக்கலாம். அப்போ எங்கள் அம்மா போச்சு, அப்புறம் ஏன், அது ஒரு நுட்பமான உறவு. அந்த நுட்பமான உறவை கையாளுகிற போது அதற்குண்டா நுவான்சஸ் வந்துடும். நாம் என்ன பண்ணிடுறோம், இது எல்லாவற்றையும் தட்டையாக்கி விட்டு ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன் தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய சக்ஸஸ்க்கான காரணமே, அது பல்வேறு விதமான அறிவுத்திறனை நமக்குள்ளே கொடுக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், கல்வி அறிவின் வழியாக எல்லாவற்றையும் சமமாக மாக்கிறோம், முடியாது. மாமியார் மாமியார் தான் ஒரு வீட்டினுடைய மிகப்பெரிய நம்பிக்கையை பெறுவதற்கான போராட்டம் அது. என்னை விட இந்த குடும்பத்தை இந்த பொண்ணு பார்த்துப்பான, அவங்க நம்பக்கூடிய அளவுக்கான ஒரு வேலையை நீங்கள் பார்த்தாங்க, அதை பார்ப்பது சிரமமாக இருக்கிறதுனால இதை வேறு ரூட்டில் நம்ம அப்ரோச் பண்ணி பார்ப்போம்னு பூரா அம்மா, எங்கிட்ட மாமியாரே இல்லை. ஏன்னா அந்த உறவே மோசமான உறவு, நம்மளாக முடிவு பண்ணிடும். அது ஒரு அற்புதமான உறவு, மாமியார் உறவை போல ஒரு உறவு இருக்க முடியுமா, யோசிச்சு பாருங்களேன். அந்த வீட்டுக்கு நீங்கள் தொடர்பே இல்லாத மனுஷி, ஏதோ வகையில் உறவாக இருக்கலாம் முன்னால், ஆனால் அந்த வீட்டுக்கு தொடர்பே இல்லாத மனுஷியிடம் நம்பிக்கையோடு தன் குடும்ப பொறுப்பை ஒரு பெண் ஒப்படைக்கிறாள்னா அவள் எவ்வளோ பெரிய உறவுக்கு சொந்தக்காரி, யோசிச்சு பாருங்க. அந்த வீட்டில் அவ்வளோ ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது, அது எப்படி அவங்க கொடுத்தாங்க. அப்போ அந்த உறவை கையாளுவதற்கான கமிட்மெண்ட் பண்ணி இருக்குதான், நமக்கு கமிட்மெண்ட்டில் பிரச்சனை இருக்குது. நான் கமிட்மெண்ட் எடுத்துக்க தயார் இல்லை, ஆனால் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் எடுத்துக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். கமிட்மெண்ட் இல்லாமல் எப்படி இருக்கும், உறவுனா கேள்வி கேட்கத்தான் செய்யும், கேள்வி கேட்காத உறவுகளாக பழக்கிறீங்க. அதுவும் பார்த்தாங்க எங்களுக்குலாம் வேறு என்ன சொல்லி கொடுத்துப்படி, உங்கள் சித்தப்பை எப்படி, உங்கள் அத்தை எப்படி, உங்கள் மாமன் எப்படி, பூரா பேர் மோசமானவன், ஒரு தண்டையும் சேராது, ஒரு தண்டையும் சேராது. அப்புறம் எப்படி ஒரு தண்டையும் பேசுவான், நல்லது கெடுது போனால் யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டேங்கிறான், போன நோண்டிக்கிட்டே இருக்கிறான், நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க யார்கிட்டையும் பேசாதீங்கன்னு, வம்பு இழுத்து விட்ருவான், உரண்டை இழுத்து விட்ருவான், பிரச்சனை இழுத்து விட்ருவான்னு சொல்லிட்டு. அப்போ நாத்தனார் உறவு நுட்பமான உறவு, மாமியாரை விட இன்றைக்கி பெரிய பிரச்சனை. போன வாரம் கூட நீயானால வந்துச்சு, நாத்தனார் தான் நவீன மாமியாரா அப்படின்னு ஒரு ஷோ பண்ணாங்க, பிச்சுக்குது ட்விட்டரில் ட்ரெண்டிங், நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள், இந்த பிரச்சனையை பெருசாக பேசுகிறோம் அப்படின்னு கேட்டால், அந்த உறவு எப்படி கையாளுதுன்னு தெரியல. நீங்கள் எனக்கு அக்கா மாதிரின்னு முடிச்சுப்புறோம், ஓப்படியா, ஒரே வீட்டுடைய இரண்டு மருமகள்கள் அவங்களுடைய பேர் ஒத்துமையாக இருக்குதுங்கிற ஒரு நுட்பமான உறவு, அந்த உறவையும் அறிவையும் சொல்லித்தர நீங்கள் மிஸ் பண்ணதுடைய விளைவு தான் இன்னைக்கு பிள்ளைகள் தனியால் உட்காந்துருக்காங்க. ஏடா வந்த இடத்துல எங்களை வாழ்த்தி நாலு வார்த்தை பேசுகிறேன், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறேன், நீங்கள் திட்டினா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. உங்ககிட்ட நல்லவன் பேர் எடுக்கிறதுலாம் நான் வரல, நான் நல்லவனாக இருந்தால் போதும்னு நினைக்கிற ஆள்னா கேட்கும்போது இந்த கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப, தம்பி கரெக்டாக தான் சொன்னானு உங்களுக்கு தானாக தெரியும், அப்போ புரிஞ்சால் போதும். அப்போ நம்ம அடைகாக்க வேண்டியது அவசியம் அறிவே இல்லை, உறவுகளை. உறவுகள் மீது நமக்கு ஒரு பெரும் கோபம் இருந்து கொண்டே இருக்கிறது. காரணம், இந்த உறவை அந்த நுட்பத்தோடு நாம் பார்ப்பதே இல்லை. நீ வயசாகிட்டீங்கன்னா ஓரமாக உட்காருன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன, ஒரு வயதுக்கு மேலே உனக்கு அதிகாரம் இல்லைங்கிறோம். ஒரு கட்டத்துக்கு மேலே பிள்ளைகள் கூடுதலாக சம்பாதிக்கிற போது என்ன சம்பாதிக்கிறான்னு கேட்கவே பயப்படுறோம். எப்படி போச்சு, பள்ளிக்கூடம் படிக்கிற போது உங்கள் பிள்ளைகள் மீது உங்களுக்கு இருக்க வேண்டிய உறவை விட மிக முக்கியமான உரிமை அவன் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு தான் நீங்களாகவே முடிவெடுத்துக் கொள்கிறீர்கள். சம்பாதிக்கிற பிள்ளைகிடம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு, சம்பாதிக்கிற பிள்ளைகிட்ட தான் கேள்வி கேட்கணும். படிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தோம், சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தோம், சம்பாதிக்கிற காசை எப்போ எப்படா பத்திரப்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கணும்ல. அப்போ காசை என்ன பண்ணுறடான்னு கேட்குற உரிமை உங்களுக்கு உண்டு, நீங்கள் கேட்கணும், நீங்கள் விலகப்படாது. அதுக்கு பசங்க ரெடி தான், நீங்கள் ரெடியாங்கிறதா இப்போதைக்கு கேள்வி. நீங்கள் நல்லா பேசிட்டு பெரிய தம்பி, இவங்கெல்லாம் எங்கள் ரூமை போய் கதவை சாத்திக்கிறாங்க, வார்த்தையே பேசவே மாட்டேங்கிறாங்க, போகவே மாட்டேங்கிறாங்க, அது திடீர்னு நடக்கவே நடக்காது. நம்முடைய வீடுகளுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, மிக கடினமாக உழைத்து வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டால் மகிழ்ச்சி வந்துடும் நம்ம நம்புகிறோம், அப்படி வராது. மிக கடினமாக உழைத்து பணம் சம்பாதித்து விட்டால் வெற்றி வந்து விடும் என்று நம்புகிறோம், அப்படி வரவே வராது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி வரும். ஏன்னா உலகத்தில் எல்லா பணக்காரனும் சந்தோஷமாலாம் இல்லை, ஆனால் சந்தோஷமாக இருக்கவெல்லாம் மனசளவில் பணக்காரனாக இருக்கான். அப்போ பி ஹாப்பி, முதல் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கான குடும்ப வாழ்க்கையை உருவாக்கணும், அதுக்கு ரொம்ப முக்கியம். ஆண்களுடைய பங்களிப்பு வீட்டில் அவசியமாக வேணும். ஒரு நீண்டகால பாரம்பரியம் உங்களுக்குலாம் இருக்குது, ஆண்களுடைய பங்களிப்பு வீட்டுக்குள்ளே எப்போதுமே இங்கே குறைவு தான். ஆணினுடைய வேலை உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்த காரணத்தினால பணம் பொருள் ஈட்டி கொண்டு வருவதை விட்டு தான் ஆணினுடைய வேலை மற்ற வேலையெல்லாம் பெண் பார்த்துப்பான் நீங்களாகவே நம்பிய காரணத்தினால அந்த காலம் முடிஞ்சு போச்சு. முன்னால் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ இருக்கதே அம்மா அப்பா ரெண்டு பேர் தான், மிஞ்சி போனால் ரெண்டு பிள்ளை இருக்குது, சில இடத்துல ஒத்த பிள்ளை தான் இருக்குது. ஒரு காலகட்டத்திலே ஒரு பிள்ளைக்கு பல்வேறு விதமான தரப்புகள்லேருந்து தகவல்களும் அறிவும் வந்துச்சு. இன்றைக்கி அப்படி உண்டா, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஆணினுடைய பங்களிப்பு என்பது முன்னை விட அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஆண்கள் அதுக்குன்னே ஒரு மூஞ்சி வச்சுருக்காங்க, வீட்டுக்கு வச்சுக்கிறதுனே. வெளியில் இருக்க ஆணுக்கு ஒரு முகம் இருக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய ஆணுக்கு ஒரு முகம் இருக்கும். பெண்கள்லாம் அங்கே சில நேரங்களில் சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் கேட்பாங்க, ஏங்க என் வீட்டுக்கார் திருச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்தாலும் வீட்டில் திருச்சி நான் பார்த்ததே இல்லை. வீட்டுக்குன்னே ஒரு ஃபேஸ் வச்சுருக்க ஸ்பெஷாலிட்டி நம்முடைய ஆண்களுக்கு மட்டும்தான் உண்டு.
தெருமுக்கு வரைக்கும் டீ கடையிலலாம் ஃப்ரெண்டுகிட்ட ஜாலியாக சிரித்து பேசிட்டு உள்ள வரையில தலையை பிடிச்சிக்கிட்டு தான் வருவாங்க. ஏன்னா நீங்கள் அதை கேட்டப்படாது. இந்த கேட்குறதுல ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை என்னுடைய மனைவி கேட்டு விடுவாள், அதற்கு எனக்கு பதில் இல்லை, அல்லது என்னால் அதை எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கிறதுக்காக ஆண் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு கடினமான மனிதனாகவே தன்னை முன்னிறுத்த பார்க்கலாம். நான் இப்போ இருக்க ஜென்ரேஷனை சொல்லலை, இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான். நானே 1008 வேலையோடு இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஒரு பெண் ஆண் வழியாகத்தான் கேட்டு செய்ய வேண்டும் என்ற நெருக்கடி இருக்கும்போது வெளிப்படையான உரையாடலுக்கு ஆண் தயாராக இருக்கணும். காலமாற்றத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அது. ஓப்பன் கான்வர்சேஷனுக்கு ஒரு ஆண் தயாராக இருக்கணும். அந்த பொறுப்பை வீட்டினுடைய பெண் மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியாது. எங்கே உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு ஒரு விஷயத்தை கேட்குறத ஒரு ஆண் எப்படிலாம் தவிர்ப்பான்னு யோசிச்சு பாருங்க. சரி, காலையில் மனுஷன் வெள்ளை நினைச்சு படப்படன்னு போகிறாப்பில், இப்போ கேட்க வேண்டாம், வேலைக்கு போகிற நேரத்தில் கேட்டால் அவருக்கு மனசுக்கு சங்கடமாகிடும், கடைக்கு போகிறாப்பில், கம்பெனிக்கு போகிறாப்பில், வேலைக்கு போகிறாப்பில், இப்போ தடுத்து நிறுத்த வேண்டாம், சரி தான் தொலையுது, வந்தவுடனே கேட்போம் அப்படின்னு உள்ளே வந்தால் வரும்போதே நம்மளால் நான் சொல்லலை, தலையை பிடிச்சிக்கிட்டு தான் வருவாப்பில். உள்ளே வந்தோடனே எங்கள் காலையிலே கேட்கணும்னு நினச்சேன், மனுஷன் வீட்டுக்குள்ளே வந்தால் ஆரம்பிச்சிருவியா அடுத்தது சரின்ட்டு அதுக்கு ஒரு ஸ்டெப் வச்சுருப்பாங்க. குனிஞ்ச மேனிக்கு நேராக ரூமுக்குள்ளே போயிட்டு கைதி காட்டிட்டு படக்குன்னு படுத்துருவாங்க. ஏன்னா தலை வலிக்குதான். இப்போ தானே டீ கடை முக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு பேசியிருந்தாப்பில்ல, அப்போ வலிக்காத தலை இப்போ இப்போ வலிக்குது. நீ அதை கேட்டக்கூடாது, கேட்டால் எனக்கு பதில் சொல்ல முடியாது. அப்புறம் அங்கேயும் கொண்டு ஒரு காஃபியோடு வருவாங்க. எங்கே உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், ஒரு காஃபி குடிக்கக்கூடாதா, கஷ்டப்படுற மனுஷன் ஒரு காஃபி சாப்பிடக்கூடாதா, சரி சாப்பிடுங்க அப்படியே பேசாமல் இருப்பாப்பில்ல. கிட்டுக்கிட்டுன்னு வந்து இட்லியை குனிஞ்ச மேனிக்கு மொழாப்படியை தொட்டு தின்னு படப்படான்னு மறுபடியும் போய் படுத்துருவாப்பில்ல. இப்போ போயிட்டு செத்த தூங்கப்படாதா, மனுஷன் தூங்கக்கூட கூடாதா, ஆனால் கஷ்டப்படுற மனுஷன் தூங்கக்கூடாதா, சரி காலையில் எடுப்போம், காலையில் எந்திரிச்சோடனே ஆரம்பிச்சிட்டியா, அப்போ எப்போ தான் கேட்குறது. கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, எடா கல்யாணம் பூசில் அடித்தா புது பொண்டாடி அடிக்கிறே வெக்கமா இல்லையங்கிறீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அடித்தோம்னா வயிற்று பிள்ளைத்தாச்சியாக இருக்கா அவளை போட்டு அடிக்கிறியே, உனக்குலாம் அறிவு இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கடுத்து புள்ள பத்த வரைக்கும் வெயிட் பண்ணி அடித்தோம்னா பச்சை உடம்புக்காரி அடிக்கிறே, நீ எல்லாம் மனுஷனாங்கிறாங்க. அப்புறம் கேட்டால் புள்ள வளர்ந்துருச்சு எரும மாடமாக இருக்க, இப்போ போய் பொண்டாட்டி அடிக்கிறீடாங்கிறீங்க, எப்போ தான் என் பொண்டாட்டியை அடிக்கிறதும்பார், அது மாதிரி எப்போ தான் அந்த ஒன்றை கேட்குறது. அப்போ த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் மென் அட் ஹோம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் த கான்டெம்பரரி வேர்ல்ட். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் மிகவும் முக்கியம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற நிறைய மாப்பிள்ளை உங்கள் பிள்ளையெல்லாம் வேணான்னு சொல்கிறதுக்கான காரணம் தான். இப்போது இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முன்னாலெல்லாம் அப்பா மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும், இப்போ அப்பா மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணாம். மைண்ட் வாய்ஸை சத்தமாக சொல்லிட்டேனா, ஏன் அப்படின்னா அம்மாக்கள் சொல்லி வச்சதே அப்படி தான். யோசிச்சு பாருங்கள், ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பி வைத்திருக்கக்கூடிய பல பேர் இங்கே அமர்ந்திருக்கக்கூடும். உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் தொழிலுக்கு வராமல் போவதற்கு என்ன காரணம், வாட் இஸ் த ரீசன், ஒய் தே ஆர் நாட் ரெடி டு டேக் அப். நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, பிரச்சனைனா அவர்கிட்ட கொடுத்து பின்னாலே நீங்களே நிற்பீங்க, இதை எப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும். இந்த மாமியார்கள்லாம் சில நேரம் ரூமில் உட்காந்துக்கிட்டு வீட்டில் பிரியாணி பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மாமியாருக்கு பிரியாணினே பேர் அது. எல்லாமே இவங்க தான் செய்வாங்க. அவங்க ரூமில் டிவி பார்த்துக்கிட்டே ஏலக்காயை எடுத்து போடு, வெண்ணெயை கரெக்டாக சூடாக்கு, வெண்ணெய் கருகுதுன்னு நினைக்கிறேன், நெய்யை கொஞ்சம் கூட ஊற்றிக்கிட்டேன் நினைக்கிறேன்னு ஸ்மெல்லை வச்சே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் பண்ணி அடுப்படியில் வேர்க்க விறுவிறுக்க அவ்வளோத்தையும் செஞ்சது இந்த மருமகளாக செஞ்சு கடைசியாக எடுத்து முடித்தோடனையும் தட்டில் பரிமாறையில் சொல்லுவாங்க, இது நான் செஞ்சது அப்படின்னு. இப்போ அப்படி தான் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பிஸ்னஸ் நீங்கள் அவங்க கையில் கொடுத்தா அவன்கிட்ட கொடுக்கணும், கொடுக்குறதில்ல. அப்புறம் என்னென்னா, கடந்த கால தலைமுறை ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டீங்க. நான் கடினமாக உழைக்கிறேன் என்பதை வீட்டில் காட்டிக்கொண்டே இருந்த காரணத்தினால நம்முடைய அம்மாக்களுக்கு ஒரு அலுப்பு தட்டிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே. இது என்னடா இது, இது எதுக்கு இப்படி தான் கஷ்டப்படணும், என் பிள்ளைக்கு 1,00,000 சம்பாதிக்கிற பிஸ்னஸ் மேனை விட 1,00,000 சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, உத்தியோகத்துக்கு போகிறப்போ மாப்பிள்ளையாக வரட்டும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா நம்மளால தான் சிறுமுஞ்சிய தனத்தை தவிர வேறு ஒன்றத்தையே காட்டினதில்லை. வீட்டுக்கென்று ஒரு முகத்தை வைத்திருக்கக்கூடிய அப்பா ஒன்று இருக்கார், அவர் அப்பாக்கள்கிட்ட ஒரு கதை இருக்குது, அந்த கதையை கேட்டாலே காண்டாயிருவாங்க. இப்போ இருக்க பசங்க அப்பாக்களுக்கு வீட்டில் என்ன பேசுனே தெரியாதனால ஒரே ஒரு கதை வச்சுருக்காங்க. நான்லாம் அந்த காலத்தில் 10 ரூபா காசை வச்சுக்கிட்டு எவ்வளோ சிரமப்பட்டேன் தெரியுமா, பொன்னமராவதியிலேருந்து புதுக்கோட்டைக்கு நடந்தே போவேன். தெய்வமே நான் வேணால் பசு வாங்கிந்தரேன், அதுக்காண்டி எத்தனை தடவை அந்த கதையை சொல்லுவேன். அப்பாக்களுக்கு பிள்ளைகள்கிட்ட பேசுகிறதுக்கு என்னன்னே தெரியல, ஏன்னா ஃபேமிலி பார்ட்டிசிபேஷன் நமக்கு ரொம்ப குறைவு. வெளி உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அனுபவ அளவிற்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்து மீது நமக்கு பெரிய அளவுக்கு தொடர்பு இருந்ததே கிடையாது. அது பெண்களின் வேலை என்று நாம் நீண்ட காலமாக நம்பிய காரணத்தினால் நமக்குள்ளே ஏற்பட்ட சிக்கலில் பிள்ளைகளோடு எப்படி உறவாடுவதுனே தெரியல. ஒரு ஃபேஸ்புக்கை பற்றியோ, ட்விட்டரை பற்றியோ, வேறு ஏதோ ஒரு விஷயத்தையோ, கிரிக்கெட்டை பற்றியோலாம் பிள்ளைகள்ட்ட பேச கிடையாது. எப்போதுமே வெற்றி கதைகள் தான். ஆண்களுடைய தலைப்பெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா, தன்னம்பிக்கை, உழைப்பு, இந்த மஞ்சப்பையில் எழுதிக்கும்ல, நம்பிக்கை, நாணயம், கைராசி, எங்களுக்கு வேறெங்கும் கிளைகளிலேயே போர் அடிக்குதியா லைஃபு. அப்போ அப்பாக்கள் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, நல்புத்தி சொல்கிறேன் பேரொழியும் இந்த கடந்த கால கதை ஒன்று சொல்லிங்க, எங்கள் அப்பச்சி 5 ரூபா காசு கொடுப்பாங்க, அதை தான் ஒரு மாதம் முழுக்க வச்சிருக்கணும், அப்புறம் செருப்பு பிஞ்சு போய் அதை ஊக்கு போட்டு தச்சு நாங்கள் போட்டு போயிட்டே இருப்போம். நீங்களாம் இன்றைக்கி 25 செருப்பு போடுற, உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன், நானே என் பிள்ளைக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா எங்கிட்டே வேறு கதை இல்லை, ஊருக்கே எல்லாத்தையும் சொல்ல முடிஞ்ச என்னால் வீட்டில் சொல்ல ஒத்த கதை இல்லை. என் பிள்ளைலாம் அதை தெளிவாக சொல்லிடுறோம், ஆமாப்பா சென்னைக்கு வந்த புதுசாக நீங்கள் பெரியப்பா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ஒரு சின்ன வீட்டில் தான் ஒன்றா இருந்தீங்க, அப்போ சாப்பாடு கூட உங்களுக்கு வழி இல்லை, எனக்கே தெரியும்ப்பா, தயவு செஞ்சு நிறுத்துங்கிறா. ஆனாலும் ஆண்கள்கிட்ட இந்த கதை தான் இருக்குது அந்த காலத்தில். அப்படின்னா என்ன தெரிச்சுருவாங்க வீட்டில் பார்த்துருக்கீங்களா, அந்த கதையை கேட்டோடனே முதல்ல யார் தெரிப்பான்னு கவனிச்சிருக்கீங்களா,
இனிமேல் பிள்ளைங்கள்லாம் கவனிங்க, நாம் நினைக்கிறேன் நம்ம தான் திருச்சி விடுவோம், முதல்ல நம்ம அம்மா தான் திருச்சி விடுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட் நைட்டில் சொல்ல ஆரம்பித்த கதை அது. யோ, ஃபஸ்ட் நைட்டில் சொல்கிற கதையாயா இதுன்னு யோசித்த கதையை மா பிள்ளையெல்லாம் புள்ளை பற்றி பேரம் பற்றி எடுத்தாலும் ஒரு கதை சொல்கிறப்ப ஹவு டு மிங்கிள் வித் ஃபேமிலி நான் பார்க்கலுக்கு தெரியல, பிள்ளைகளோடு எப்படி உறவாடுவதுன்னு தெரியல. ஒன்று கண்டிப்பாக இருக்க பார்க்குறோம், இல்லாட்டி உங்களை ஃபெசிலிட்டேட் பண்ண பார்க்குறோம், உனக்கு தேவைப்படக்கூடிய சொத்தை உருவாக்குறோம். இன்றைக்கி பசங்க உலகம் மாறிச்சு, த மீனிங் ஆஃப் லைஃப் ஹாஸ் சேஞ்ச்ட். கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னதாக துபாயில் இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் கான்ஃபரன்ஸில் பேசினப்போ நான் ஒன்று சொன்னேன், த மீனிங் ஆஃப் மணி ஆஃப் சேஞ்ச் த வேர்ல்டு அப்படின்னு. உலகத்தில் பணத்துடைய மீனிங் மாறி இருக்கு, ஒவ்வொரு காலகட்டத்திலும் பணத்திற்கு மீனிங் மாறும். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பழங்கதைகளை ஏற்றுக்கொள்ள தடுப்பதற்கான காரணம், அந்த காமெடி கதை மாதிரி அதை அவங்க ட்ரீட் பண்ணுறதுக்கான காரணம், எப்படி சொல்கிறேன் எப்படி பார்த்துட்டு போகிறான் பாரு நக்கலா அப்படின்னு அப்புறமா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே எல்லாம் வரிந்து பேசுகிறீங்களா, அவங்க கிண்டலாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற கதையை அவனால் ஃபிகர் அவுட் பண்ணியே பார்க்க முடியாது, அவங்களால ஃபிகர் அவுட் பண்ணியே பார்க்க முடியாது. சில விஷயங்கள் அவங்க கவனித்ததே கிடையாது. அப்போ அவங்க காலத்தோடு ஒட்டாத விஷயத்தை அவங்கள்ட்ட பேசி நீங்கள் புண்ணியமே கிடையாது. டிவியில் ஒரு நாள் இந்த ஒரு சினிமா வந்து ஓடிச்சு, அந்த கிளைமேக்ஸ் தான் காதல் கோட்டை ஏதோ ஒரு படம். அதோட கிளைமேக்ஸில் வந்து அஜித் ஃபோன் பண்ணுவாப்பில் லேண்ட்லைனில், தேவயானி எடுப்பாப்பில் எடுக்கலை இவர் வச்சுருவாப்பில், திரும்ப தேவயானி ஃபோன் பண்ணுவாங்க அப்போ இவர் எடுப்பாப்பில் எங்கேஜாக இருக்கும் ஃபோனை வச்சுருவாங்க, ஃபோனை எடுப்பாங்க வைப்பாங்க அப்புறமா திரும்ப வரும் விடுபணும். என் பொண்ணு நானும் அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ கேட்டால் அவரையும் செல்லில் கூப்பிடக்கூடாது, லேண்ட்லைன்லேயே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா. அவளுடைய உலகத்தில் லேண்ட்லைன் தான், செல்ஃபோன் ஆரம்ப காலத்திலே இருந்ததாக அவள் நம்புகிறாள். காரணம் அவங்களுக்கு இதெல்லாம் எக்ஸைட்மெண்ட்டே கிடையாது. உங்களுக்கு ஒரு புள்ளை 5 செருப்பு வச்சுருக்கிறது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கலாம், காரணம் நீங்கள் 1 செருப்பு வச்சுருந்தீங்க. அப்போ இந்த பழங்கதைகள் பேசுவது வழியாக பிள்ளைகளுடைய மனதில் நீங்கள் இடம் பிடிக்கவே முடியாது. நீங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து பயணிக்கணும்னா அவர்கள் உலகத்தின் வழியாகத்தான் நீங்கள் ட்ராவல் பண்ணி ஆகணும். அப்போ உங்களுடைய பழங்கதைகள் இங்கே ஒர்க் அவுட்டே ஆகாது. அந்த கதைகள் பெரிய கதைகள் கிடையாது. அதனால் அந்த காலத்து பியூசி இந்த ஒரு கதை இருக்குது, ஐயோ இது ஒரு மகா கதை பவு. நானும் ரொம்ப காலமாக அந்த காலத்து பியூசினா ஏதோ ஓஹோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் போய் இன்டர்நெட்டில் செக் பண்ணி பார்த்தா 5th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸை விட சுமாராக தான் இருக்குது. இதை வச்சுட்டு நம்மகிட்ட ரொம்ப காலமாக இருந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு கதை உண்டு, அந்த காலத்துல எல்லாம் நாங்கள் தெருவிளக்கில் இருந்து தான் படிப்போம், அந்த காலத்தில் நாங்கள்லாம் தெருவிளக்குலேருந்து தான் படிப்போம். இதை சொல்லும்போது மட்டும் அதாவது இந்த மூணு விஷயம் நான் பேசையில் தான் பார்க்குறேன், பெண்கள் முகத்தில் முழுக்க புன்னகையாக இருக்குது. அப்படியே பேசுகிறான்டா, கரெக்டாக பேசுகிறான்டான்னு தோணுதேனுமோ. அந்த காலத்தில் நாங்கள் தெருவிளக்கில் தான் படிப்போம் அப்படின்னு ஏன்னா அந்த கஷ்ட சொல்லுவாங்க. என்னோட நான் ஒரு முறை அந்த ஒரு பெரியவர் அந்த மேடையில் அடிக்கடி நான் பேசி கேட்டிருக்கேன். அவருடைய ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டு, அவர் ரொம்ப ஜாலியாக பேசுவார், வயசானவர். அவர்கிட்ட நான் ஒரு தடவை கேட்டேன், என்னங்க எப்போ பார்த்தாலும் இதே சொல்கிறாரு, அப்போ அந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டமாக அப்படின்னே. அவன் அழகாக சோடிச்சு சொல்கிறான், தம்பி அப்போல்லாம் வீட்டில் கரண்ட் இருக்காது, அங்கே தெருமண கடையில் தான் கரண்ட் இருக்கும், அங்கே உட்காந்து படித்தோம். அதை ஒரு கதையாக மாற்றிட்டாப்ல, இப்போ வீட்டில் கரண்டே இருக்காது, அந்த காலத்தில் வீட்டில் கரண்டே கிடையாது, அதனால் தெருவிளக்கில் படிச்சிருக்காங்க. ஆனால் சொல்லையில் கதை எப்படி சொல்கிறது, அந்த காலத்தில் நாங்கள்லாம் தெருவிளக்கில் தான் படித்தோம், நம்ம பிள்ளைலாம் நாளைக்கு சொல்லும் எங்ககிட்டலாம் ஏசி காரே இல்லையா அப்படிங்கும், உங்கள் பேரம் பேத்திங்கெல்லாம் எங்கள் அப்பாட்ட ஹெலிகாப்டரே இல்லை தெரியுமா அப்படிங்க, அதுக்கெல்லாம் ராக்கெட்டில் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு பொருளாதாரம் தந்த மாற்றம் நமக்கு வேறு உலகத்தை அறிமுகப்படுத்திருக்கு. இந்த பிள்ளைகிட்ட நீங்கள் பழங்கதைகள் வழியாக உங்கள் வெற்றி கதையெல்லாம் நீங்கள் நிரூபிக்க முடியாது. அப்பாக்கள் தயவு செய்து தன்னம்பிக்கை கதைகள் சொல்லுவதை குறைத்துக் கொள்ளுங்கள், ரொம்ப போர் அடிக்கு. வெற்றிவேல் வீரவேல் போராடுவோம் உயிரை கொடுப்போம், நோ, த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங், வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது தான். நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டு மட்டுமே இருந்தால் போதுமானது நினைப்பது பழைய பாணி. அதனால தான் பசங்க டயர்டாகிடுறாங்க. இன்றைக்கி த மீனிங் ஆஃப் மணி ஆஃப் பீன் சேஞ்ச். இன்றைக்கி பிள்ளைங்களாம் அநியாயத்துக்கு செலவு பண்ணுது நம்ம சொல்கிறோமே, ஏன் பணத்துடைய மதிப்பும் மீனிங்கும் மாறிடுச்சு. ஒரு காலத்துடைய பணத்துடைய நோக்கம் என்ன, பண்டமாற்று. நான் உங்களுக்கு பணம் கொடுப்பேன், நீங்கள் எனக்கு பொருள் கொடுக்கணும். பணத்துடைய மதிப்பு என்பது பண்டமாற்று, எக்ஸ்சேஞ்ச். அதுக்கு பிறகு மனுஷன் என்ன கண்டுபிடிச்சான், பணம் கொஞ்சம் இருந்தால் தான் எதிர்காலத்திலே பாதுகாப்பு கிடைக்கும் என்று நினைத்தான். என்னுடைய தந்ததி பலமாக வளர வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஏதாவது நான் சொத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான். அப்போ அந்த தலைமுறையில் பணத்துடைய மீனிங் என்பது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. அப்போ பாதுகாப்பாக ஒரு சமூகம் இருக்க வேண்டும் என்றால் அவர்களிடம் பணம் இருக்க வேண்டும் நினச்சான். அதுக்கடுத்து அவன் பார்த்தான், ரொம்ப பணம் இருந்தால் நம்மளை மதிக்கிறாங்க, நிறைய பணம் வந்துச்சுன்னா அதிகாரம் கிடைக்கும் நினச்சான். அப்போ என்ன பண்ணால், அதிக அளவுலேயே சொத்துக்களை சேர்த்தான், தன்னுடைய சமூகத்திற்கும் பெரிய அளவுக்கான சொத்துக்களை சேர்த்தான், தன்னுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கும் சொத்துக்களை சேர்த்தான், அதன் வழியாக ஒரு அதிகாரத்தை கைப்பற்றினான். ஊரில் மச்சு வீட்டுக்காரங்க, பெரியவங்க, பஞ்சாயத்துக்காரங்க அப்படிங்கிற பேர் அப்போ தான் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு. பெரிய மிராசுகளாக, மிகப்பெரிய செல்வந்தர்களாக கொடி கட்டி பறப்பதன் வழியாக அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்று அவன் நம்பினான். அப்போ அவன் என்ன நினச்சான், பணம் என்பது என்ன, அதிகாரம், த மீனிங் ஆஃப் மணி இஸ் அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினச்சாங்க, ஒரு ஜெனரேஷன் வந்துச்சு, இந்த மீனிங்காகவே வந்து மணிக்கு மீனிங்கே கிடையாது, கல்விக்கு தான் அர்த்தமே இருக்குது. நீ என்ன பணம் வச்சிருந்தாலும் படிக்கலைன்னா வேஸ்ட்ரா அப்படின்னு எல்லாரும் நம்ம படிக்க வச்சோம். அதுக்கடுத்து ஒரு ஜென்ரேஷன் தான் மீனிங் ஆஃப் மணி இஸ் ஃபன், அவ்வளோதான், என்னத்துக்கு சம்பாதிக்கிறோம். அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, இவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் வாங்கின காசை பத்திரமாக சேர்த்துவீங்க, கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டு 4 கட்டம்பட்ட சட்டையோடு என்ன மாதிரி வாழ்ந்துட்டு செத்துரு, அப்புறம் உன் புள்ள வந்து அழிச்சிருவான். எது ஒரு சமூகம், ஒரு ஜெனரேஷன் சேர்த்து வைப்பாங்க, அடுத்த இப்போலாம் பயிலுக்கு முடியும்ட்டாங்க. நீ என்னடா அழிக்கிறது, நானே அழிப்பேன்,
ஒரு படத்தில் ஒரு கிளாஸ் பாட்டில் தூக்கி போட்டு உடப்பாப்பில் உடச்சிட்டு நீ தான் உடச்சிட்ட நீ காசு கொடுன்னு சொல்லி இந்த ஒருத்தர் யாரோ சிரிச்சுக்கிட்டே இருப்பார்ல அவட்ட சொல்லுவான் அவன் கடுப்பாயிடுவான் கடுப்பாயிட்டு அவன் என்ன நான் நீ உடச்சது நான் குசு கொடுக்க மாட்டான்டான் அந்த ரெண்டு பாட்டில் தூக்கி போட்டு உடச்சிவிட்டு இதுக்கு நான் காசு கொடுக்குறேன் அப்படிமா த மீனிங் ஆஃப் மனி இஸ் நத்திங் பட் ஃபன் சந்தோஷமாக இருப்பதற்கு தான் இன்றைக்கு பிள்ளைகள் அதிகமாக பிரயத்தனப்படுறாங்க ஆனால் நமக்கு எப்படி வளர்க்கப்பட்டிருக்கா நீங்கள் கூடுதல் சந்தோஷமாக இருப்பது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் நீ கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்வது தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது வழக்கத்திற்கு மாறான அவுட் ஆஃப் த பாக்ஸுக்கு வாழ்க்கையை வாழ்ந்துடும்போது திமிர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நியாயமான சந்தோஷங்களை கூட பெறாமல் ஒரு பெண் வாழ்ந்திருக்கிறார் அந்த சமூகத்துக்குள்ள யோசிச்சு பாருங்கள் அப்படி அடையாளப்படுத்தப்பட்ட மனிதர்களாகவே நாம் இருந்திருக்கிறோம் நம்முடைய அம்மாக்கள் எல்லோருக்கும் முட்டி வலி இருக்கு நம்முடைய அம்மாக்கள் எல்லோருக்கும் வயிற்று வலி இருக்கு யோசிச்சு பாருங்களேன் இப்போ இருக்க பிள்ளைங்க மாதிரி அவங்களாம் அவங்கள தன்னை பார்த்துக்கிட்டதே கிடையாது இப்படி சிவி சிங்காரிச்சுக்கிறியே அப்படின்னு நம்ம கோவப்படுறதுக்கான காரணம் இருந்தால் பெண் என்றால் அதை செய்யக்கூடாது நம்ம தமிழ்லேயே நல்ல வார்த்தைகள் நினச்சி பல விஷயங்கள் பெண்ணுக்கு எதிராக தான் இருந்திருக்கு அவங்க பெண்ணின் பெருமை பெண்ணின் இதுன்னு பேசினப்பா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு உண்டி சுருக்குதல் பெண்டிற் கழகுங்கிறான் நீ வயிற்றுக்கு சாப்பாடு போடாத வயிற்ற சுருக்குங்கிறான் இன்றைக்கு கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மெட்ராஸ் மாதிரி ஒரு பெரிய ஊர்லேயே கூட ஒரு பொண்ணு தனியாக வந்து ஒரு ஹோட்டலில் பிரியாணி தின்னா நம்ம எப்படி பார்ப்போம் ஆனு பார்ப்போம் ஏன் ஒரு பெண் தனியாக பிரியாணி தின்கக்கூடாதா ஆனால் பிள்ளைங்க பிறந்து கட்டுது இப்போ அதுக்கெல்லாம் அது யோசிக்கிறதால இல்லை உங்களுடைய உத்தரவுக்கெல்லாம் இப்போ பிள்ளை யாரும் காத்திருக்கல அப்போ நம்ம சமூக கட்டமைப்பு என்ன சொல்லுதுனா நீ சந்தோஷமாக இருப்பது பாவம் என்று சொல்லிடுச்சு இங்கே சோஷியல் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லிச்சா நீ தியாகியாக இருந்துருச்சு ஆணை உழைப்பாளியாக இருந்துருச்சு இந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீற முயற்சிக்கிறார்கள் இதெல்லாம் இல்லைப்பா ஏன் பெண் சாக்ரிஃபைஸே பண்ணிக்கிட்டு இருக்கணும் உண்டி சுருக்கு நான் சொன்னல முட்டி வலி வயிற்று வலி இது ரெண்டுக்கு என்ன காரணம் இதுக்கு முந்தினைய தலைமுறையில் எல்லோருக்கும் இது இருக்கே ஏன் ஒன்று மிஞ்சி போனது திங்கிறது ஐயோ புருஷன் சம்பாரிச்ச காசு வேஸ்ட்டாக போயிருமே பிள்ளைய மிச்சம் வச்சு போயிட்டாயினேன்னு இருக்க எட்டு இட்லி ஏறித்து கொட்டுறது வயிற்றுக்குள்ள அது வயிறாக குப்பை தொட்டியா மண்டி திங்கிறது இல்லைன்னா நமக்குன்னு என்னத்தை ஊற்றணும் அப்படின்ட்டு மிச்சம் இருக்க ரெண்டே ரெண்டு இட்லியே திங்கிறது அவ்வளவு காசு இருந்தும் சரியாக சாப்பிடாமல் கடைசியில் முட்டி வலியும் வயிற்று வலியோடையுமே நம்முடைய அம்மாக்கள் வாழ்ந்திருக்காங்க ஆனால் புருஷ வர்றதுக்கு முன்னால் இன்றைக்கி சாப்பிட்ற பொம்பளைய தப்பாக பேச வச்சது அந்த வாய் தான் ஏன்னா நீ வயிற்று வழியோடு நான் உட்காந்துருக்கேன் குடும்பத்துக்காக தியாகம் பண்ணியிருக்கேன் நீ தியாகம் பண்ணு என்னத்துக்கு தியாகம் பண்ணுங்கிறேன் எதற்கு தியாகம் பண்ணணும் அப்போ தேவையில்லாத தியாகத்தை கொண்டாடங்க தேவையில்லை அப்படிங்கிற இடத்துக்கு இந்த பிள்ளைங்க வந்திருக்காங்க இதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி அவர்கள் இந்த தலைமுறையில் என்னத்தை அனுபவிக்கிறாங்களோ அதோடைய யதார்த்தங்களையும் உண்மைகளையும் பேசுகிறார்கள் நீங்கள் கடந்த காலத்தில் எதையெல்லாம் நம்பினீர்களோ அதை இந்த பிள்ளைகள் பேச வேண்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் என்னுடைய பிள்ளையை கிரிக்கெட் கிரவுண்டு கூட்டிகிட்டு போவேன் அங்கே என்ன பண்ணுவோம் ஒரு பைப்பு வந்து தானாக வெளியில் வந்து அப்படியே சுற்றி அடிக்கும் அந்த கிரவுண்டு நிறையா அதை நான் சின்ன பிள்ளையில் ஊட்டியில் டூர் கூட்டிகிட்டு போனப்போ பொட்டானிக்கல் கார்டனில் தான் பார்த்துருக்கேன் அதுக்கடுத்து அன்றைக்கி தான் எஸ்ஆர்எம்சியில் அதை நான் பார்த்தேன் அது போகிறப்பெல்லாம் என் பொண்ணுக்கிட்ட கூப்பிட்டு கூப்பிட்டு காட்டுவேன் அவப்பா சும்மா இருங்கப்பா அப்படிம்பா என்னம்மா எப்படி விஷயம் இயற்கையை நீ ரசிக்க மாட்டேங்கிற பார் தண்ணீர் எப்படி சுற்றி அடிக்கிறது பாரு அப்படின்னா தினமும் தான்ப்பா அடிக்கிறது அப்படிங்கிறான் சரின்னு ஒரு நாள் அவங்க ஸ்கூலுக்கு போகிறேன் அவங்க ஸ்கூல் கிரவுண்ட்லேயே அது மாதிரி ஒன்று இருக்குது தினந்தோறும் அவங்க ஸ்கூல் கிரவுண்டில் ஓடுன அதை வாட்டரை அந்த பிள்ளை ரசிக்கணும்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த பிள்ளையினுடைய எக்ஸைட்மெண்ட் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் நமக்கு இதெல்லாம் எக்ஸைட்மெண்ட்டோ அதெல்லாம் இந்த பிள்ளைக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம் கிடையாது இந்த பிள்ளைகளுடைய எக்ஸைட்மெண்ட் வேறு யோசிச்சு பாருங்களேன் நீங்களாம் பாண்டியன் ஷோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் பிள்ளைலாம் கொரியன் சீரீஸ் பார்த்துட்ருக்கீங்க எங்கே ஷாலு நானும் ஷாலும் கொரியன் சீரீஸ் பார்ட்னர்ஸ் நானே இப்போ கொரியன் சீரீஸ் தான் பார்க்குறேன் ஹோம் டவுன் சாச்சாச்சா இப்போ இப்படின்னு சொன்னால் அவங்க யாருக்காவது தெரியுமா அந்த பாருங்க அந்த பிள்ளை மட்டும் தான் தூக்குது அவ்வளோதான் என்ன என்ன விடா நீ இங்கே ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது இப்படின்னா கொரியனில் அன்புன்னு அர்த்தம் லவ் உண்டா இல்லையா பாண்டியன் சோரில் இப்போ மூத்த பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் கரெக்டாக நீங்கள் சொல்லிடுவீங்க இப்போது உங்களுக்கும் அவங்களுக்குமான தலைமுறை இடைவெளி இவ்வளோ தான் ஆனால் வேறு ஒன்றும் இல்லை அவங்களும் சீரீஸ் தான் பார்க்குறாங்க நீங்கள் நாடகங்கிறத அவங்க வெப்சீரீஸுங்கிறானு நீங்கள் நிச்சயதார்த்தங்கிறத அவனுக்கு மெகந்தி ஃபங்க்ஷனுங்கிற பேரில் மாற்றி வச்சுருக்காங்க எல்லாம் அப்படியே தான் இருக்குது பதறாதி அப்போது ஒன்றே ஒன்று தான் உங்கள் சொந்தங்களுக்குள்ளே கமிட்மெண்ட் வேணும் நீங்கள் சொல்கிறத உங்கள் புள்ள கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய மனிதர்களோடு புழங்க விடுங்கள் பிள்ளைகளுக்கான உறவுகள் குறைந்து கொண்டே இருக்கின்றன பிள்ளைகளுக்கான உலகத்தை நீங்கள் சுருக்கி கொண்டு போக 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 பிள்ளைகள் தனியாளாவார்கள் அவர்கள் நண்பர்களோடு சேருவார்கள் எதுக்கு உறவு முக்கியம் பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டுப்போம் அப்படி கிடையவே கிடையாது கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று இல்லாமல் இந்த குடும்ப வாழ்க்கை நகராது 15 வருடத்துக்கு முன்னால் திருமணம் செஞ்சவர் கேட்டார் திருமண வாழ்க்கை முன் திருமண வாழ்க்கை பின் அப்படின்னார் ஏன் அந்த கேள்வி வருதுன்னு கேட்டால் நமக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை எப்போதுமே கமிட்மெண்ட் இல்லாத காலகட்டமாக தான் நம்முடைய அம்மாக்களும் நம்முடைய குடும்பமும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு இந்த கடமையை நீ வெற்றிகரமாக முடித்து விட்டால் அடுத்த நிலையில் நீ ஜாலியாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாங்கிறது என்ன பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதா சந்தோஷமாக சுற்றி திரியிறதா அப்படி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க சின்ன வயசாக இருக்கையில் இப்போலாம் ஆரம்பிச்சுறாங்க முன்னால் ஒரு வயசில் ஆரம்பிப்பாங்க இப்போலாம் ஒரு எல்கேஜி யூகேஜியில் ஆரம்பிச்சுறாங்க எல்கேஜி கொண்டு போய் ஸ்கூலில் விடையில சொல்லிடுறாங்க தண்ணி குடிச்சுக்கவா இல்லை பேசாமல் இருக்கீங்களே ஸோ கமிட்மெண்ட் இல்லாமல் நீ இருக்கதான் மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு அவர்களுக்கு தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்குது எல்கேஜி கொண்டு விடையில என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ மட்டும் நீ நல்லா படிச்சுட்டு நான் பின்னால் ஜாலியாக இருக்கலாங்கிறாங்க அப்படி தானே சொல்கிறாங்க 3ஆம் கிளாஸ் வரையில் சொல்லிடுறாங்க டீச்சர் மீட்டிங்கில் கூப்பிட்டு சொல்கிறாங்க உங்கள் பிள்ளையோட கையெழுத்து ரொம்ப மோசமாக இருக்குது இதனால் இந்தியாவோட எதிர்காலம் பாதிக்கப்படும் உக்ரைன் போர் வந்ததுக்கே இந்த ஹேண்ட் ரைட்டிங் சரியாக இல்லாமல் போனதான் காரணம்
டே மூணாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையோட நான்லாம் டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமில, நம்ம ஹேண்ட்ரைட்டிங் மொக்கையாக இருக்கும் சின்ன வயசாக இருக்கையில். டாக்டருக்கு எழுதுறது தான் புரியாது, இப்போ எழுதுறதெல்லாம் புரியுது. முன்னாலெல்லாம் டாக்டர் எழுதுனா புரியவே புரியாது, பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்போலாம் டாக்டர்ஸ் அழகாக கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் எழுதுறாங்க. முன்னாலாம் டாக்டர் எழுதுனா டாக்டருக்கு மட்டும்தான் புரியும், வேறு யாருக்குமே இது புரியாது. நம்ம கையெழுத்து பிறகு நம்ம டாக்டருக்கு படிச்சிருவோம் அப்படின்னு நினச்சேன். அந்த லெவலுக்கு அது ஒரு காலகட்டம். இப்போலாம் ஹேண்ட்ரைட்டிங்க்கெலாம் ஃபேமிலியை கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம அம்மாலாம் சொல்கிறாங்க, இது ரொம்ப முக்கியமான காலகட்டம், இந்த டேத்தில் நீ நல்லா படித்தேன்னா எதிர்காலத்தில் ஜாலியாக இருக்கலாம். சரி, மூணாம் கிளாஸ் நல்லா படிப்போம். முடிச்சு வந்தால் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரையிலே சொல்லிடுறாங்க, ப்ரைமரிலாம் முடிஞ்சிருச்சு தம்பி, இது பெரிய படிப்பு, நீ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் ஒழுங்காக படிச்சுட்டு அப்புறமா ஜாலியாக இருக்கலாம். சரி ஓகே அப்படின்னு மூச்சா பிடிச்சி, நீங்கள்லாம் சீரியல் பார்க்கல, தனி ரூமில் உட்காந்து மண்டையில் குட்டி குட்டி படித்து ரெண்டு குக்கர் விசில் வரதுக்குள்ளே இதை மனப்பாடம் பண்ணி சொல்லலாம்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டில். இப்போ ஐயோ, உலகத்தில் அம்மாக்கள் பாடம் நடத்துறது மாதிரி யாருமே நடத்தலப்பா. முன்னாலலாம் திங்கக்கிழமை ஆனால் பசங்களாம் ஸ்கூலுக்கு அழுதுகிட்டே போவாங்க லீவு முடிஞ்சு போகிறப்பலாம். இப்போலாம் திங்கக்கிழமைனா தெரிச்சு ஓடுறாங்க, ஏன்னா பள்ளிக்கூடம் ஜாலியாக இருக்குது, வீடு அவ்வளோ டார்ச்சராக ஓடி போய் டீச்சரை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. முன்னால் டீச்சர் அடிச்சு அம்மாவை கட்டி பிடிச்சி அழுவாங்க, இப்போ ஓடி போய் டீச்சரை அந்த அம்மா மாதிரி டீச்சர்லாம் அம்மா மாதிரி ஆகிட்டாங்க. அடுத்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இந்த மாதிரி போகுது. அடுத்து ஒன்றுன்னு சொல்லிடுவாங்க, தம்பி டென்த்து ஸ்டாண்டர்ட் வரப்போகுது அவ்வளவுதான், இப்போ மட்டும் நீ ஒழுங்கா இல்லை அவ்வளோதான். இந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்துருச்சுன்னா ஒரு பீதி கிளம்புறாங்க. பரிச்சை எழுதுறேன் தவிர பீரா அவ்வளோ பேர் பரிச்சை பற்றி பேசுவாங்க. வர்றவன் போகிறவன்லாம், குடும்பத்தில் பெயிலானவன், பொண்ணு கிடைக்காமல் இருக்கிறவன், எட்டாம் கிளாஸ்லேயே எட்டு தடவை பெயிலானவன், அத்தக்காரி காலில் விழுந்து பொண்ணு வாங்கி கட்டினவன், ஓ அவ்வளோ பேரும் சொல்லுவான் ஒழுங்காக படுறான், அவன் ஒழுங்காக படிக்கிறானா இல்லையானே தெரியாது, சொல்லி வைப்போம், நம்ம கடமை அட்வைஸ் பண்ணுறது மட்டும்தானே அப்படின்னு. அப்போ சொல்லுவாங்க அந்த அம்மா சொல்லும், பத்தாம் கிளாஸை மட்டும் நீ ஒழுங்காக படிச்சுட்ட, அதுக்கப்புறம் நீ ஜாலியாக இருக்கலாம். சொன்னாங்களா இல்லையா? எனக்கும் சொன்னானுவளே, நம்மளை அதை நம்பி விடிய விடிய படித்து கோயில் வாசலில் படித்து திருவிழாவுக்கு போகாமல் ஐபிஎல் பார்க்காம பாய் ஃப்ரெண்டுகிட்ட பேசாமல் கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட பேசாமல் எதுவும் பண்ணாமல் படித்து டென்த்து மார்க் ஷீட் எடுத்து முடித்த உடனே முன்னாலேயாவது லெவன்த்தில் சின்னதாக கேப் இருந்துச்சு, இப்போ லெவன்த்துக்கு பப்ளிக்கிறாங்க. ரெண்டு வருஷம் லெவன்த்து டுவெல்த்து மட்டும் நீ நல்லா படிச்சுட்ட அப்புறம் ஜாலியாக இருக்கலாம். அதை நம்பி மறுபடி அது ரெண்டு வருஷமாக ஸ்கூல் இல்லை அதானே, அதான் அவங்க சொல்கிறாங்க எங்கே படிக்கிறாங்க இப்போ கூட பாருங்களேன் டீச்சர் நினைக்கிறேன், ரெண்டு வருஷம் எங்கே படித்தாங்க, எதை படிக்கிறோம்ல, லெவன்த்து டுவெல்த்தில் உசுரை கொடுத்து படித்து டுவெல்த்து மார்க் முடிச்ச விட்டு அப்படியே பைத்தியம் முடித்த மாதிரி அப்படியே பேப்பர்லாம் விட்டு எரிஞ்சிட்டு வெளியில் ஓடியாந்தால் வாசலே அப்போ நிற்கிறார், தம்பி வாங்க நீட்டு கோச்சிங் போ நீட். அப்புறம் டாக்டருக்கு படிக்கணும்னு சொன்னேல, எங்கே டாக்டருக்கு படிக்கணும்னால அவர் தான் நீட். இப்போ மட்டும் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ட நாளைக்கு ஜாலியாக இருக்கலாம். மறுபடி அம்மாக்கள் டயர்ட் ஆக மாட்டாங்க, அன்றைக்கி ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு கிடையாது, அதே பேச்சு தான் திரும்ப. இப்போ மட்டும் நீ ஒழுங்காக சரி நீட்டை படித்து ஏதோ முக்கு முக்குன்னு முக்கி ஒரு காலேஜில் போய் சேர்ந்து டாக்டர் படிக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்கிறோம், ஆர்ட்ஸ் படிக்கிறோம், ஏதோ ஒன்று படிக்கிறோம். நம்ம போயில் என்ன நம்பிக்கையில் பார்ப்போம், பழைய படத்தில் இந்த முரளி சின்ன ஜெயத்துலாம் ஒரே ஒரு நோட்டை எடுத்துகிட்டு போவாங்க, பொம்பளை பிள்ளைங்கள்லாம் போவோம், இங்கிலீஷ் பாட்டெலாம் பாடுவானுங்க, ஜாலியாக இருக்குன்னு காலேஜில் போனால் அவங்க பள்ளியோடத்தை விட மோசமாக இருக்கும். ஏன் யூனிஃபார்ம் போடல, மேல்பட்டனை போடு, ஒழுங்காக உட்காரு அப்படிமாங்க. அம்மாட்ட அங்கேருந்து ஃபோனை போட்டு என்னம்மா காலேஜ் போனால் ஜாலியாக இருக்கலான்னு சொன்னால் கவலையே பட மாட்டாங்க அம்மா. இன்னும் நாலு வருஷம் பல்ல கடிச்சிக்கிட்டு படிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் ஒன்று யாரு கேட்கப்புறம், நீ பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கலாம், சரியா படிப்போம்டா. பக்கத்தில் இருக்க பிள்ளைய பார்க்காம லவ் லெட்ரு கொடுத்த பிள்ளைகிட்ட கூட எங்கள் அம்மா திட்டுவாங்க அப்படிலாம் சொல்லி எல்லாம் பண்ணி முடிச்சு ஆஹா ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் வெளியில் வந்துட்டான், கேம்பஸ்லேயே ஜெயிச்சிட்டான், கேம்பஸில் 25,000 சம்பளம், ஓஹோ முடிஞ்சு போச்சு, அம்மா சொன்ன அந்த நாள் வந்து விட்டது, இனிமேல் எனக்கு பொறுப்புகள் இல்லை அப்படின்னு அப்பாயின்மெண்ட் ஆரோட அம்மாட்ட போனால் நான் சொன்னல இனிமேல் நீ ஜாலியாக இருக்கலாம் அப்படிவாங்க. மூணு நாள் கழிச்சு மைசூர் குறைச்சிடுவாங்க ஓரியன்டேஷனுக்கு, அங்கே போனால் ஒரு 350 கம்ப்யூட்டர் நடுவில் உட்காந்து விட்டோம், கோட்டை போட்டு முதல்ல ஒன்று சொல்லுவான், இத்தனை வருஷம் நீங்கள் படித்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எங்கள் ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து முதல்லேருந்து படிமா அங்கே ஆரம்பிக்கும். இவனுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாமல் பாத்ரூமில் போய் அழுதுகிட்டே அம்மாட்ட ஃபோன் பண்ணுவான், அம்மா என்னென்னமோ சொன்னியம்மா எல்கேஜிலேருந்து, வளர 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 பொறுப்புகள் எல்லாம் இல்லாமல் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொன்னியம்மா, ஓரமாக உட்காந்து கூட அழுக முடியாமல் பாத்ரூம்லேருந்து அழுகிற மாதிரி. அம்மா அம்மாக்கள் டயர்டே ஆக மாட்டாங்க. மூணு வருஷம் பல்ல கடிச்சிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டீங்கன்னா உனக்குன்னு ஒருத்தி வந்துடுவா, அவள் வந்தால் அவள் பார்த்துக்க போகிறா. அண்ணே கவனிங்க, 15 வருஷம் உங்களுக்கு தான் அது, உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா அவள் பார்த்துக்க போகிறா அப்படின்னு, அதுவும் நான் தான் பார்த்துக்கட்டுவேன் அதையும் சொல்லிடுவாங்க. சரின்ட்டு மூணு வருஷமாக டொக்கு டொக்குன்னு தட்டி இருக்க வேலையெல்லாம் பார்த்து அதே மாதிரி சிரிக்கிற பிள்ளைகிட்டலாம் சாரி சொல்லி எழுது வந்து வந்து ஆசையாக கேட்குற 6 ஆம்பளைகிட்டலாம் எங்கள் அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லி 3 கழித்து 4 கழித்து அப்படியே பண்ணி ஒரு கல்யாணம் முடிஞ்சு மண்டபத்தில் அப்படியே முடித்தோடனே கடைசியாக ஒரு சீன் நடக்கும், இங்கே இருக்க பல பேர் அதை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த சீனை நான் இப்போ உங்கள் கண்ணு முன்னால் கொண்டு வரேன், ஞாபகம் இருக்கவங்களாம் பாருங்கள், இல்லாட்டி கல்யாண ஆல்பத்தில் அது இருக்கும்.
எல்லாரும் வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் கொடுத்து முடிச்சுட்டு போன பிறகு பொண்ணு மாப்பிள்ளைய கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நிற்கிறப்ப அந்த பையனோட அம்மா மட்டும் மேடைக்கு வருவாங்க. வந்து அந்த பொண்ணு காதில் குசு குசுன்னு ஏதோ பேசிட்டு அவர் கையை பிடிச்சி இந்த பொண்ணு கையில் கொடுப்பாங்க. நார்மலாக பையன் கையில் பொண்ணு கையை பிடிக்கணும், அந்த சம்பிரதாயத்தப்ப நடக்கும். மஞ்சள் சாரி போட்டவர் அம்மா சிரிக்கிறாங்க, பார்த்த மாதிரியே சொல்கிறான் எனக்கு நடந்தது அப்படி. அவங்க கொடுப்பாங்க அந்த காதில் குசு குசுன்னு என்ன சொன்னாங்கன்னு உங்ககிட்ட சொல்லியே இருக்க மாட்டாங்க உங்கள் மனைவிமார். நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன், இனிமே நீ பார்த்துக்க. இதன் வழியாக இவர்கள் சொல்லுவது ஒன்றே ஒன்று தான், ஆ அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அது என்ன வண்டலூரில் குரங்கா, இவ்வளவு நாளாக கார்டியனாக நான் பார்த்துக்கிட்டேன், இனிமேல் நீ பார்த்துக்க. அந்த சீன் முடிஞ்சிடும், அம்மாவே சொல்லிட்டாங்க இனிமேல் அவன் பார்த்துக்கோ. அதானே சொன்னீங்க ஒரு கல்யாணம் வந்தால் நாளைக்கு அவள் பார்த்துப்பா, 5 வருஷம் நோட்டீஸ் பைன் அப்படின்ட்டு. இவனும் ஓகேப்பா, இனிமேல் பொறுப்புகளே கிடையாது, கமிட்மெண்ட் கிடையாது, நான் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பழைய வசந்த படம் மணிரத்னம் படத்தெல்லாம் மறுபடியும் டிவிடியில் போட்டு பாப்பாப்பில் காலையில் ஒரு பிள்ளை அப்படியே ஈரத் தலையோட மல்லிகைப்பூவோட ஒரு மாதிரி ஹாஃப் சில்க் பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு அரை இருட்டில் காஃபி டேவோட அப்படியே வரும். அதில் காஃபி ஒரு கையில் வாங்கினோமா, அந்த பிள்ளைய ஒத்த கையில் இழுத்தமா, சின்னதாக ஒரு சில்மிசம் பண்ணாமா, பெட்டிலே காஃபி குடித்தோமா, 28 வருஷம் வாழ்க்கையில் கொய்யால் பல் விளக்காமல் குடிக்காத காஃபியை பொண்டாட்டி வந்த பிறகு குடிக்க போகிறோம்டா அப்படின்னு நம்பிக்கையோடு அந்த பால் கப்புக்காகவும் காஃபி கப்புக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். கடைசியில் தான் தெரியும் பால் வாங்கவே அவன்தான் போகணும் அப்படிங்கிற உண்மை. நாங்கள் எந்திரிங்க படுத்தே கணந்தான், அப்புறம் பால் வேணாம் அவனு அப்படியே நொந்து போய் அவன் நினச்ச சீனை யோசிச்சு பாருங்க. ஈரத்தலையோட ஒரு பெண்ணு மல்லிகைப்பூவோட வரா, கையில் காஃபி டம்ளர், காஃபியை ஒரு கையில், பொண்ணை ஒரு கையில் இழுத்தமா, விளம்பரத்தில் பார்த்த மாதிரி ஏதாவது செஞ்சோமா போனோமா ஜாலியாக இருக்கலாம்ல நினச்சான். முடியலையே. மைசூர் பாத்ரூம் அழுதும் முடியலை, கல்யாண மண்டபத்தில் அழுதும் முடியலை, பள்ளிக்கூடத்தில் அழுதும் முடியலை. ஏன்னா வளர வளர கமிட்மெண்ட் குறைஞ்சிரும் தான் எனக்கு சொன்னாங்க. பால் பூத்தில் போயிட்டு பாலை வாங்கிட்டு ஃபோனை போட்டு காலையில் 6:10 அம்மாக்கு, அம்மா எனக்குன்னு ஒருத்தி வந்தால் அவள் எல்லாத்தையும் பார்த்துக்குவா, நான் ஜாலியாக இருக்கலான்னு சொன்னியம்மா, அவள் எனக்கு காஃபி போட்டு தர சொன்னால் பால் வாங்க என்ன அனுப்புறாமா. நம்ம அம்மாக்கள்கிட்ட ஒரு நல்ல குணம் உண்டு, சாகிற வரைக்கும் மாற்றவே மாட்டாங்க பேச்சு. தம்பி உனக்குன்னு ஒரு புள்ள வந்துட்டா, சரி அதையும் ஏன் விடுவானே அப்படின்ட்டு இந்த பாலில் கொஞ்சம் மிச்சம் வச்சிரு, நான் சீக்கிரம் வந்துடுறேன் ஆஃபீஸிலேருந்து நீ கிளம்பி. ஒரு முதல் குழந்தை குழந்தை பிறந்துருச்சு. இப்போ அவங்க அம்மாட்ட, அம்மா இனிமேல் நான் ஜாலியாக இருக்கலாம்ல, டேய் உனக்குன்னு ஒரு பிள்ளை வந்துருச்சுடா, நீ ராஜாடா இனிமே, உனக்கு என்னடா என் சிங்கக்குட்டி அப்படிமாங்க, சிங்கக்குட்டியா சிறுத்தை குட்டியான்னு தெரிஞ்சிடும், சரி நம்ம ஜாலியாக இருப்போம் அப்படின்னு அப்படி இருப்பான். பார்த்தோம்னா அப்படியே சீன் சின்ன சின்னதாக மாறும். கல்யாண புதுசில் இந்த பொண்டாட்டிங்கெல்லாம் புருஷனை கவனிக்கிற ஒரு ஃபார்மெட் ஒன்று இருக்கும், தயவு செஞ்சு லைஃப் முழுக்க அதை செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. புதிதாக திருமணம் போவங்க இருக்கக்கூடிய பெண்கள் இப்போ யாரும் பெருசாக செய்கிறதில்லை, இருந்தாலும் அவன் பாட்டுக்கு வளர்ந்துருப்பான், வைக்கிறது தின்னுட்டு எந்திரிச்சு போவான், அவனுக்கு நீங்கள் சூடாக தோசை சாப்பிடுங்கன்னு பழக்கிறது, அப்புறம் ஹெல்மெட் எடுத்து கொடுக்குறது, கார் சாவியை எடுத்து கொடுக்குறது, ட்ரெஸ்ஸு மேட்சிங்காக எடுத்து கொடுக்குறது, என்ன டாக்டர் பார்க்குறாரு முடிக்கணுமா ஓகே ஓகே அப்படின்னு எல்லாத்தையும் பழக்கி விட்டுறது. பழக்கி விட்டு அதுக்கப்புறம் அவன் பழகிடுவான். அதை பழகின பிறகு இந்த பாப்பா வந்துடும், எது இனிமே நிம்மதினு சொன்னாயில் அந்த பாப்பா வந்துடும். வந்த பிறகு ஏமா அந்த இட்லி ஹாட் பேக்கில் இருக்குது, பாப்பா அழுகுது. ஏமா துணிச்ச அந்த துண்டு எடுத்து வைக்கலை, பாப்பா அழுகுது. ஏமா பைக் சாவி எங்கேருந்து வச்ச இடத்துல தான் இருக்கும், தேடி பாருங்கள், பாப்பா அழுகுது. அவ்வளவுக்கும் பாப்பா தான் தனியாக ஆகும். ஆம்பளைங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா, முத பிள்ளைய கொஞ்சம் அடித்து தான் கொஞ்சுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? ஏன் தெரியுமா, என் இடத்த பிடிச்சிக்கிட்டேடா பாவிங்கிறதா, அது வெளியில் சொல்ல முடியாது, பெத்த பிள்ளையே கோபத்தில் அடிக்கிறோம்னா சொல்ல முடியும், ஆணுக்கு ஆத்திரமாக இருக்கும். கொய்யால் எவ்வளோ ராஜா மாதிரி இருந்தடா, 1 வருஷமா எங்கள் அம்மா சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு பேசாமல் அந்த பால் பூத்துக்கு போனப்போ ஃபோன் பண்ணாமல் இருந்திருக்கேன்னு போட்டிருக்கேன், கமிட்மெண்ட்டு குறையும் நினச்சேன். கட் பண்ணோம்னா 7 மாப்பிள்ளை வீட்டுக்கு மாப்பிள்ளைக்குன்னு ஒரு கட்டில் வாங்கி கொடுத்துருப்பாங்க நம்ம வீட்டில். ஒரு நாள் தூங்கையில் மேலே அப்படி லேசாக கையை போட்டிருப்பான் பாப்பா மேலே, எட்டி உதச்சி கீழே தள்ளி அந்த பளிங்கு தரையில் தள்ளி விட்டு, நீங்கள் பாப்பா மேலே கையை போட்டுட்டீங்க, இனிமேல் நீங்கள் தரையில் தான் படுக்கணும். யோசிச்சு பாருங்கள், எங்கே இருந்தவன் எங்கே இருக்கான், கை ரெண்டே இப்படி மல்லாக்கப்படுது, இப்படியே பார்த்தா ஃபேனு மட்டும் ஓடுது. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறோம், அம்மா ஒரு புள்ள வந்தால் எனக்கு எல்லா சந்தோஷமும் வந்துடும் சொன்னியம்மா, ராஜா மாதிரி இருந்தம்மா, கைலி மட்டும்தான்மா கட்டியிருக்கேன், கட்டாந்திரையில் படுக்க வச்சுருக்காங்கம்மா என்ன. அப்பையும் கூட அம்மா சொல்கிறது நீங்கள் நம்புவீங்கன்னா நீங்கள் வேஸ்ட், நான் சொல்கிறது நம்புங்க. நீங்கள் வளர வளர உங்கள் கமிட்மெண்ட் கூடும், குறையவே குறையாது. நீங்கள் வளர வளர உங்கள் கமிட்மெண்ட் கூடுமே ஒழிய குறையாது. ஆனால் அந்த எலும்பு தண்ணு உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அண்ணன் விவரம் புரிஞ்சிருச்சுல, 20 வருஷம் வரையில இன்னும் இதை விட கமிட்மெண்ட் கூட இருக்கும், திருமண வாழ்க்கை அப்படி தான் இருக்கும், நமக்கு என்ன பிரச்சனைனா எல்லாமே அப்படியே இருக்கணும், லைஃப் மட்டும் சூப்பராக இருக்கணும். அது எப்படி நடக்கும்,
அதாவது அப்படியே இருக்கணும். கட்டுன முன்னாடி கல்யாணத்தானே புரிஞ்சோம், அப்படியே இருக்கணும். ஆனால் ரெண்டு பிள்ளையும் வேணும். அப்போ இட் இஸ் பாசிபிள், வாய்ப்பு இல்லைல. அப்போது நம்ம லைஃபை சினிக்கலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், சினிமாவில் பார்க்குற மாண்டேஜ் காட்சிகளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு குழந்தை அப்படின்னா அது நல்லது கெட்டது ரெண்டு கிடையாது, நல்லது மட்டுமே செய்கிற ஒரு குழந்தை வேணும். எல்லாத்தையும் குளோனிங் முறையில் தயாரிக்க நினைக்கிறோம். ஒரு மிகச்சிறந்த குழந்தையை உருவாக்கணும், மிகச்சிறந்த படிப்பை உருவாக்கணும், மிகச்சிறந்த உறவினர்கள் மட்டுமே இருக்கணும், வாழ்க்கை வசந்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு எஃபர்ட் எடுக்கணும். சும்மா இருந்தது நடக்கவே போகிறதில்ல. சொந்தம் என்பது தொந்தரவு தான், தொந்தரவு தந்தால் மட்டும்தான் அது சொந்தம். உங்களுக்கு அது பேக்கேஜாக தான் வரும், எதுவுமே தனியாக வெறும் இதாக மட்டும் வரவே வராது. பட்டுப்புடவை அழகாக இருக்குன்னா 4.5 கிலோக்கு அது இருக்கத்தான் செய்யும். அதை இழுத்து கட்டிக்கிட்டு நடக்க தெரியும், அப்போ தான் அதை கேரி பண்ண முடியும். ரைட்டு தானே? அப்போ பட்டுப்புடவையும் இருக்கணும். ஆனால் எனக்கு வந்து நைஸாக காட்டன் சாரி மாதிரி இருக்கா, நீங்கள் பட்டுப்புடவை கட்ட முடியாது. அப்போ காட்டன் சாரினா அதுக்கான ஒரு உடை இருக்குது. நான் ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறேன். அப்போ எவ்ரி திங் கம்ஸ் வித் அ பேக்கேஜ். நம்ம என்ன நினைக்கிறோம், வெறும் ஹாப்பினஸ் மட்டும் வரணுங்கிறோம், உறவுகளால் வெறும் மகிழ்ச்சி மட்டும் வர வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் சொந்தத்திலிருந்து விலக விலக உங்கள் பிள்ளைகள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். வளர வளர கமிட்மெண்ட் கூடும். வயதானவர்கள் பேரின்பம் பெற்றதைப் போல எங்களுக்கும் பெறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் தான் ஆசியின் மூலம் வழங்க வேண்டும். நன்றி, வணக்கம். Thank you all. டக்குன்னு முடிச்சுட்டேனா? அது சரி, சௌரியமா உட்காந்து பாக்கையில டக்குன்னு முடிச்ச மாதிரி தான் இருக்கு.